கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மூன்றாம் நாள் மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம். In Christ Jesus we are happy to meet you on the third day blessed occasion. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. ரோமர்களின் நிருபம் 7 அதிகாரம் 24 வசனத்தை ஒரு விசை நாம் வாசிப்போம். Romans chapter 7 verse 24. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. விடுதலையை குறித்து கர்த்தர் நம்முடைய மத்தியிலே இந்த நாட்களிலே இடைப்பட்டு வருகிறார். These days Lord has been dealing with us concerning deliverance. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் தன்னுடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் அவன் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. It is essential that every individual should get deliverance in his spirit, soul and body. ஒரு மனிதன் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் பொழுது விடுதலையோடு முடிக்காவிட்டால் அவனுக்கு பரலோகம் கிடைக்காது. Unless a man is finishing his race with the deliverance, he will not be able to obtain heaven. ஏதாவது ஒரு சிறைகளோடோ கட்டுகளோடோ சுமைகளோடோ பலவீனங்களோடோ அவன் தன்னுடைய ஓட்டத்தை முடிப்பானால் அவனுடைய வாழ்க்கை ஜெயமான ஒரு முடிவாக இல்லை என்பதை நாம் எல்லாரும் அறிந்து கொள்ளலாம். All of us can understand if a man is ending his race in the midst of captivity, burdens and other all aspects, he cannot be a victor. பலரும் பல விதங்களிலே ஓட்டங்களை முடிக்கிறார்கள். Many people are finishing their course in various ways. ஆனால் நாம் எப்படி முடிக்க போகிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம். But this is the time we should think how we are going to end our race. முதலாவது நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சகோதரியை பலவீனத்திலிருந்து அந்த ஆவியின் பிடியிலிருந்து விடுதலையாக்கினார் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். On the first way we meditated how Lord Jesus Christ delivered a woman from the spirit of infirmity. நாம் அடிக்கடி உபயோக இந்த பலவீனம் என்கிற வார்த்தை எவ்வளவு பலமாக மனிதனுக்குள்ளே ஆளுகை செய்கிறது என்பதை நாம் சிந்தித்தோம். We meditated how strongly the word weakness or infirmity often we are using is working in humanity. இன்றைக்கு நாம் பலவீனம் என்கிற வார்த்தையை சுலபமாக சொல்லிவிடுகிறோம். Today we simply utter the word weakness. ஆனால் அந்த வல்லமை நம்மை தன்னுடைய பலத்தை நம்முடைய பலத்தை காட்டிலும் அதிகமாக நமக்குள் ஆளுகை செய்து நம்மை பலவீனப்படுத்துகிறது. அது பலவானாய் மாறிவிடுகிறது. But in our case that power is seeming to be more powerful than our own strength and it is enslaving us and it is becoming a victorious thing. அது நம்முடைய பலனை காட்டிலும் அதிகரிக்கிறதுக்கு காரணம் அதற்கு பின்னாக இருக்கிற ஒரு ஆவி என்பதையும் நாம் படித்தோம். Why it appears to be stronger than us, it means there is a power or spirit behind it. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை தேடி வந்து 18 வருட கட்டுகளிலிருந்து அவளை விடுதலையாக்கினார். But Lord Jesus Christ came in search of that woman and he delivered that woman from the binding for 18 long years. எங்கெல்லாம் ஜனங்கள் பலவீனப்படுகிறார்களோ அவர்களை அதிலிருந்து விடுவிக்கும்படியாக ஆண்டவருடைய பிரசன்னம் இன்றைக்கும் அந்தந்த இடங்களிலே கடந்து வருகிறது. Wherever the people are at a weakened, in those places the presence of God is coming for their deliverance. ஆனபடினால் தான் பவுல் சொல்லுகிறார், என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்குகிறது என்று அறிக்கையிடுகிறார். That is why St. Paul is making a confession that in my weakness his power is made perfect. ஒருவேளை இந்த மாலை வேளையிலே நீங்கள் யாராவது பலவீனத்தின் வல்லமையினால் கட்டப்பட்டவர்களாக வந்திருந்தால் இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமை உங்களை அந்த பலவீனத்தின் கட்டுகளிலிருந்து விடுவிக்கும். In this evening if at all anybody has come with a bonding of this kind of weakness, the power of Lord Jesus Christ will deliver you from the binding before the meeting is entering. நேற்று கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் என்று நாம் பார்த்தோம். Yesterday we saw the Lord is delivering the people who are in binding. சிறைப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் என்று பார்த்தோம். We saw that Lord is delivering the people who are in captivity. சுமை சுமந்தவர்களை அவர் விடுதலையாக்கினார் என்று நாம் பார்த்தோம். We saw that the Lord was able to deliver people from their burdens. ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் இதுதான். This is the proper time that we have to understand a thing. ஒவ்வொரு ஊழியத்திற்கும் பின்பாக ஒரு வல்லமையினுடைய போராட்டம் உண்டு. Behind every ministry there is a struggle of a power. அந்த போராட்டத்தை உணர்கிறவன் அந்த போராட்டத்தை ஜெயிக்கிறான். Those who are able to realize the struggle are able to overcome that. அந்த போராட்டத்தை உணராதவர்கள் அந்த போராட்டத்தின் மூலமாக உள்ள சக்தியின் தாக்குதலிலே அடிபட்டு அவர்கள் அந்த ஊழியத்தை நிறுத்தி விடுகிறார்கள். Those who are not able to realize that the power of that struggle are not able to realize its actual power, therefore they stop their ministry. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒரு வாழ்க்கை. The Christian life is a life where in which we have to swim against. நாம்
தண்ணீரின் போக்கிலே போகக்கூடியவர்கள் அல்ல. We are not going the course of the water. இல்லாவிட்டால் காற்றின் போக்கிலே போகக்கூடியவர்களும் அல்ல. We are not going the direction of the wind. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு லக்கை நோக்கி, நாடிய துறைமுகத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. Christian life is towards a goal, towards a heaven. ஒரு மனிதன் ஊழியம் செய்தான், பேதுரு, அவனுக்கு பயங்கர போராட்டம் வந்தது, அவன் சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டான். A man Peter was doing the ministry but he was facing a trap and he was cast into prison. ஜனங்களுடைய ஜபத்தினால் அவனுக்கு விடுதலை கிடைத்தது. By the prayer of the people he got deliverance. பவுல் ஊழியம் செய்தார், அவருக்கு அதின் மூலமாய் போராட்டங்கள் வந்தது, சிறையிருப்புகள் வந்தது, துதித்தார், ஜபித்தார், கத்தர் விடுதலையாக்கினார். Paul did ministry because of them he faced opposition and struggles but he praised God, he prayed to God and he was delivered. அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனுக்கு போராட்டம் வந்தது, அவன் கண்ணீரினால் அதை ஜெயித்தான். An anointed person had struggles by his tears he overcame it. இப்படி ஒவ்வொரு காரியங்களுக்கும் பின்னாக ஒரு வல்லமையினுடைய தாக்குதல் இருந்தது, அவர்கள் அதை எப்படி அந்த கட்டுகளிலிருந்து தேவன் அவர்களை விடுதலையாக்கினார் என்பதை நாம் நேற்று சிந்தித்தோம். In this way behind every aspect there is attack a particular power how they were able to overcome that we meditated yesterday. இன்னைக்கு அநேகருக்கு தங்களுடைய பின்னணியிலே இருந்து போராடுகிற சக்திகளை விளங்கிக் கொள்ள மனப்பக்குவம் இல்லை. Today people do not have the maturity to understand the power that is behind them and working. இல்லாவிட்டால் அந்த பகுத்தறிவின் ஆவி அவர்களுக்குள்ளே இல்லை. They are not having the spirit of discernment in them. இன்றைக்கும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். Even today the spirit of God is powerful to deliver the captives. இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதங்கள் மூலமாய் விடுதலையாக்கினவர். Through miracles the Lord delivered Israelites. எரேமியாவை கர்த்தர் மனுஷர்கள் மூலமாய் விடுதலையாக்கினவர். The Lord delivered Jeremiah through men. யோசேப்பை விடுதலையாக்கின கர்த்தர். God who delivered Joseph. இப்படி தேவனுக்காக நின்றவர்களுக்கு போராட்டம் இருந்தது, அவர்களை கர்த்தர் அவர்களுக்காக நின்றபடினால் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து விடுவித்தார். Those who stood for God faced struggles but as they stood firmly with God the Lord delivered them. ஒவ்வொரு மனிதனையும் நீங்கள் விசாரித்து பார்த்தால் ஏதாவது ஒரு போராட்டங்கள் அவனுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. If you ask any man you can understand that there is some kind of struggle in his life. மற்றவர்களும் கூட நாம் பைபிள் எடுத்துவிட்டு கொண்டு போகிறதுனாலே நம்முடைய பிரச்சனைகளில் விடுதலை கிடைக்காத பொழுது அவர்கள் பரியாசத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை உபயோகிக்கிறார்கள். As we are taking the Bible and walking along when we are not getting deliverance from problems others are mocking at us. 22nd அதிகார சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது in Psalm 22 we read 8th வசனத்திலே கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே வாசியுங்கள். In verse 8 கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும் இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். பாருங்க சத்துருக்கள் இல்லாவிட்டால் மற்றவர்களுடைய பேச்சு தன்மைகளை நீங்கள் பாருங்கள். This is the manner of the talk of the enemies or other people. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு போனானே போய்கொண்டே இருந்தானே கூட்டம் கூட்டம் ஜபம் ஜபம் என்று போனானே இப்படிப்பட்ட ஒரு கேள்வி அவனை ஏன் கர்த்தர் இன்னும் விடுவிக்கவில்லை. He trusted on the Lord, he took the Bible and walked along. He was trusting white and white, he was attending prayers. Why the Lord did not deliver him? அப்படி அவர் மேல் அவன் நம்பிக்கையா இருந்தபடினால் இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்று அவர்கள் பரியாசம் போல கேள்விகளை எழுப்பினார்கள். As he is trusting in the Lord, let him, let God deliver him right now. They were raising questions of mockery. 40th சங்கீதம் 13th வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது In Psalm 40 verse 13 அங்கே அந்த மனிதன் கூப்பிடுகிறான், ஆண்டவரே நீர் வந்து என்னை விடுவியும் என்று அவன் கூக்குரல் இடுகிறான். There the Lord, the man is making a cry, you come and deliver me. நீர் என்னை விடுவித்தருளும், எனக்கு சகாயம் பண்ண நீர் தீவிரமாய் வாரும் என்று அவன் கூப்பிடுகிறான். He cries, be pleased O Lord to deliver me. O Lord make haste to help me. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேர் ஆண்டவர் சீக்கிரமாய் வந்து உங்களை விடுவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? Beloved, how many of you desire that God should come in haste and deliver you? இன்னும் எத்தனை நாள் கழித்து இது நடக்கும் என்கிற ஒரு போராட்டம் உங்களுக்குள்ளே எழும்பிக் கொண்டே இருக்கிறது. A struggle is arising in your heart. After how many days will take place? இன்னைக்கு உங்களுடைய வாயினுடைய இல்லாவிட்டல் இருதயத்தினுடைய வார்த்தை கூக்குரல் என்ன? What is the word of your heart or cry of our heart? இன்னைக்கு அநேகர் கட்டுகளில் இருப்பதுதான் ஆவியானவருடைய பார்வையில் தென்படுகிறது. In the sight of the spirit of God it appears that people are in bindings. இப்போ அவங்களுடைய ஜெபம் என்ன தெரியுமா? What is their prayer today? ஆண்டவரே சீக்கிரமாய் வந்து என்னை விடுவியும். Lord come in haste and deliver me. இதுதான் எல்லா மனுஷருடைய வார்த்தைகள். These are the words of every man. சிலருக்கு இன்றைக்கே மீட்டுவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. In the case some they want deliverance even today. அந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தை பொறுத்து அந்த விடுதலையை தேவன் ஏற்படுத்துகிறார். According the urgency of the problem the Lord is bringing the deliverance. 70th சங்கீதம் 5th வசனத்தை பார்க்கும் பொழுது In Psalm 70 verse 5 அவன் சொல்கிறான், ஆண்டவரே தாமதித்தே விடாதிருங்கள், சீக்கிரம் வாரும், தீவிரமாய் வாரும், என்னை விடுவிக்க வேண்டும் என்று அவன் கூப்பிடுகிறான். He is calling, Lord do not delay, come in haste and deliver me.
Kathave, tamudiyadeyum, sikramai, nirunivandu viduviyam. Lord, don't be late, come in haste and deliver me. Kathrudeya, parisutha namathuke, mahime undavada. Praise be to the holy name of God. Priyamalai, ungalde nelavaram yeduva irundhalum. Beloved people, whatever may be your condition. Ningal pogira pathai yeduva irundhalum. Whatever may be the path in which you are walking. Ungalde prachanayin thiviram yavalavaga irundhalum. Whatever the urgency and seriousness of your problem. Idarki ellavachirukum, kathrathle, oru parigaram irukkara. For everything's a remedy from God. Avunakka valigal tenbadade, avarku valigal tenbadukkara. The ways are not visible to you, but the ways are visible to him. Avarku sangadalile valigal undu. For him, there is a way in the Red Sea. Avarku yordanile valigal undu. For him, there are ways in the river Jordan. Avarku agayathile valigal undu. For him, there are ways in the air. Avarku kanmalaygalile valigal undu. For him, there are ways in the rock. Avandara veliyile avarku valigal undu. For him, there are ways in the wilderness. Adakkappatta edathile avarku valigal undu. For him, there is way where the place is shut. Adinal ningal bayappadavo, kalangavo, thikikkavo vendi avasiyam illai. Be not troubled or afraid or dismayed. Sela prachanegal ningal seidha thavarinal vandhadu. Some problems became because of your mistakes. Namudhi buddhiinathinal. Because foolishness. Namudhi ariyamainal. Because of ignorance. Namudhi avasara buddhiinal. Because of our hasteness. Namudhi meerudalinal. Because of transgression. Namudhi tunigarathinal. Presumption. Ippidipatta kariyengalile nam chela edangalile poi nam sikikolukkara. We go in such experiences or get entangled. Echaripugal kadaikkara. We receive warning. Podahangal kadaikkara. We receive instruction. Kathar edaybadukkara. The Lord deals with us. Edavudhu oru vidathile tadaygal undagukkara. There are some kind of hindrance. Idayum taandi nam poi sikukkara, adu namudhi buddhiinamana oru sayal. We cross all these things, are going and entangled, it is an act of foolishness. Anal appidipatta badipugalil kuda ningal vandhirukkala. You might have come to such damages. Appa naan chenge tappunaladana nandhichu, appidiana devan adai viduvipara. All the problems came because of mistakes, will God come and deliver me? Idhey pola oru kelvi vedathilum kuda irukkara. In the Bible, there is such a question. Neediyai sarayipattu ponavan, avan eppidi vidudhile akkappadamudiyum endra oru kelvi. The person who went in captivity by righteousness, how he can be delivered? Esaya tirkadarisina pustakathile nam parkumbadhu. In the prophetical book of Isaiah, we read. Anga nam indha vaarthaiyai parkalam. We read these words. 49:24. Chapter 49, verse 24. Vasigal. Barakraman kayilirundhe kollai porulai parikakoodumo, aladu neediyai sirayipattu ponavargalai viduvikakoodumo? Neediyai sirayipattu ponavanai viduvikamudiyuma? Avan than thavaru senjadukkana thandanai anubavikiran, adhil thane avan kattappattirukkaran, idhu oru neediyana oru kelvi. Can the lawful captive be delivered? For his mistakes, he is receiving punishment, is it possible that he can be delivered? Analum kuda, unudhi ariyamaykum, unudhi buddhiinathirkum, unudhi meerudalukkum, unudhi tunigarangalukkum, avar marithirukkara. He has a death, he is dead for your foolishness, for your ignorance and for all your wrongdoings. Indike unudhi buddhiinathini othukondu, andavare, nan thavaru seidhudan, nan thandikappattukondurukkaren, analum, umudhi irakkangalai munnittu, umudathil vinnappamannukkaren endu soluvaayanal, indha kootathile, irakkathil aishwariyamulla devan, unai viduvikavallavara irukkara. If you accept your condition and send to God, because of my foolishness, I am punished, I am undergoing suffering, but thou are merciful, thou can help me, if you make a prayer unto God, God is capable of delivering you right now. Ovvaru kootathilum oru vidudhalin vallamay undu. In every meeting, there is a power of deliverance. Adu andha vaarthaila vandhukondurukkala. The words may be coming the word. Ilavatal andha saktiile, abishayakathile vandhukondurukkala. It may come by anointing. Ilavatal devan neradiyana oru thodudhalil unakkadu kadaikkala. Or by the personal touch of God, you may receive it. Aviile vidudhalay irukkara. Aviinal vidudhalay irukkara. Deliverance by spirit. Kumaran mulamai vidudhalay irukkara. Deliverance through son. Satthiyathin mulamai vidudhalay irukkara. Deliverance through truth. Kirubayin mulamai vidudhalay irukkara. Deliverance through grace. Endha vidathilavadu, indha kootta mudirukkulle, andavar unai vidudhalayakka sitthamundurukkara. Why, whatever means it may be, but the Lord is willing to deliver you before this meeting ends. Oru velai, ningal kattappattavala illamal, ungalde kudumbathar yaaravadu kattappattavala, adimithanathukulle sikkiyirukkala. Perhaps you are not bound, but some of your relatives are bound and they are in slavery. Ungalde kudumbathile yaaravadu padikappattirukkala. Anybody in your family is affected. Anal, kattarudhiya samugathile, nee kanneer vittal, indriki, kattar avali viduvikavallamillavara irukkara. But if you shed tears in the presence of God, God is able to deliver them. Enndal, avare nambinal, avarlai nichayamai avar viduvikiravar. If you trust God, he is definitely delivering us. Nee avare nambinal, nichayamai avanai, unai viduvipar. If you trust him, definitely he will deliver you. Mudalam Samuel 30:6, Thavidin kudumbam sirayipattu poivittadu. In first Samuel chapter 30, the family of David went into captivity. Avan veliyapoyivittu, thirimivarumuludhu veedayillai.
When he went out and came in, there was no house. அங்கே வீடலாம் தீக்கு இரையாக மாற்றப்பட்டுவிட்டது. All the houses have been burnt by fire. அவன் திரும்பி வந்தபொழுது அந்த இடத்தில் எதுவுமே கிடையாது. எல்லா டென்டும் கொளுத்திவிட்டு போய்விட்டார்கள். When he came back, there was nothing. All the tents had been burnt. தன்னுடைய மனைவியைத் தேடினான். அங்கே வீடே இல்ல. மனைவி எங்கே இருப்பாள்? He searched for the wife. The wife was not there. The house was not there. தன்னுடைய பிள்ளைகளைத் தேடினான். ஒன்றுமே கிடைக்கவில்லை. He searched the children. He could not find anyone. அவனோடு கூட இருந்தவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாமே பிடிபட்டு போய்விட்டது. The wives and children who were with him were made captive. அவனுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. He did not know what to do. அவனுக்கு விடுதலை இருந்தது. He got deliverance. ஆனால் அவனுடைய மனைவி பிள்ளைகள் அடிமைத்தனத்திலே போய்விட்டார்கள். But his wife and children went into captivity. அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை விடுதலை உள்ளவர்களாக இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த உன்னுடைய வாலிப பிள்ளையோ, வாலிப சகோதரனோ, உன்னுடைய பெற்றோர்களோ, உன்னுடைய பிள்ளைகளோ, யாராவது ஒரு நபர் கட்டப்பட்டவர்களாக அடிமைத்தனத்துக்குள்ளே சிறைப்பட்டு போனவர்களாக காணப்படலாம். Perhaps you may be enjoying deliverance, but somebody in your family, perhaps your sons or daughters or brothers or some relatives may be in such captivity. அதற்கு அவன் என்ன செய்தான் தெரியுமா? What he did for that? பெலனில்லாமல் போகுமட்டும் கத்தருடைய சந்நிதானத்திலே உட்கார்ந்து ஆள ஆரம்பித்தான். He sat in the presence of God and started weeping until he lost all his strength. அவனோடு கூட இருந்த எல்லாரும் சேர்ந்து அவனும் ஆள ஆரம்பித்தார்கள். Himself and all the people who are with him started weeping. இந்த நாட்களிலே சபைக்கு தேவை ஒரு கண்ணீரின் ஆவி. What is needed for the church is the spirit of tears. கண்ணீரின் ஆவி இல்லாதபடினால்தான் இன்றைக்கு சபைகளிலே எழுப்புதல் மிகவும் மங்கி போய் காணப்படுகிறது. Because of the absence of the spirit tears, the revival is lacking in the churches today. கெத்செமனேயின் ஜெப ஆவி இன்றைக்கு சபைகளிலே மிகவும் குறைவு. The prayer of Gethsemane is lacking in the churches today. எபிரேயர்கள் நிருபத்திலே நாம் பார்க்கும்பொழுது, in the epistle to Hebrews we read, 5வது அதிகாரம் 7வது வசனத்திலே, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார் என்று இயேசுவினுடைய கெத்செமனே ஜெபத்தை அங்கே எபிரேயர்களே சொல்லப்பட்டிருக்கிறது. In chapter 5 verse 7 we read the prayer of Lord Jesus Christ who in the days of his flesh when he had offered prayer and supplication with strong crying and tears unto him. தாவீது கண்ணீர் விட்டு ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனுக்கு வழிவாசல்களை திறந்தார். When David shed tears and prayed, the Lord opened the ways and doors. ஒருவேளை நீங்கள் கட்டுகளுக்குள்ளே இல்லாமல் இருக்கலாம். Perhaps you may not be in binding. ஆனால் உங்கள் வீடுகளிலே யாராவது கட்டப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்காக நீங்கள் கண்ணீர் விட வேண்டிய நேரம் இதுதான். But if anybody is bound in your house, it's a time that you have to shed tears for them. சிலுவை சுமந்து கொண்டு போன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக அழவேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று அவர் சொல்லிவிட்டு போனார். Lord Jesus Christ who was carrying the cross told and the people surrounding, you need not be for me but be for you and your daughters and sons. தெருக்களில் மூர்ச்சித்து கிடக்கிற உன்னுடைய பிள்ளைகளுடைய பிராணனுக்காக உன் கைகளை ஏறெடு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே எழுந்திரு, உன் கண்ணின் கருப்பு விழியை சும்மா இருக்க ஒட்டாதே என்று புலம்பலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. Lamentations written, you lift up your hands, you get up in the midst of the night, do not give rest to your eyelids, you pray vehemently for the dear ones who are sound in the streets. கட்டப்பட்டவர்களுக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணுகிறீர்கள். You are preaching to the captives. பாதிக்கப்பட்ட வாலிபனுக்கு நீங்கள் புத்தி சொல்லுகிறீர்கள். You are giving counsel to the young man who is affected. புத்தி சொல்லுகிறதோ பிரசங்கமோ அவனுக்கு ஏறாது. கண்ணீரின் ஜெபம் தான் அவனை விடுவிக்க கூடிய வல்லமை உள்ளது. Instruction or counsel will not be useful to him but the prayer of tears will help him. 1 சாமுவேல் 30:18 லே பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் விடுவித்தான் என்று சொல்லி இருக்கிறது. In 1 Samuel chapter 30 verse 8 he was able to bring back his wife and children. உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? Are you praying for children? இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கிறதை நிறுத்தி விட்டார்கள். Many people had stopped praying today. இப்போ ஆண்டவர் ஜட்ஜ்மென்ட் கொடுக்க சொல்லுகிறார்கள். Now they are asking God to give judgment. வெளிநாட்டில் கொரியால ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்காக ஒரு போதகர் இடத்தில் போய் ஜெபிக்க சொன்னாள். In Korean a mother went to a pastor and asked him to pray for her son. தன்னுடைய மகளுக்காக ஜெபிக்க சொன்னார். For her daughter he asked to pray. என்ன விஷயம் ஜெபிக்க வேண்டும் என்று அந்த போதகர் கேட்டார். The preacher asked what is the reason for which I should pray. என்னுடைய மகள் தாறுமாறாக வாழுகிறாள், அவள் இருப்பதை விட செத்து போனால் நலமா இருக்கும், அதுக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார். My daughter is leading a perverse life, it is better that she die rather than living. நீங்களும் நானுமா இருந்தால் அதை கூட அதிகமாக செய்திருப்போம் என்று நான் நினைக்கிறேன். If you were in the place we would have done more than that. ஏனென்றால் அந்த பிள்ளையினுடைய தகப்பனார் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிக்கடி வீட்டு கூட்டு வந்தார். The father brought his friends very often to the house. அந்த ஒரு ஃப்ரெண்டோட இந்த பெண் போய்விட்டாள். This woman has gone with one of the friends. தகப்பனுடைய ஃப்ரெண்டோட மகள் போய்விட்டாள். Along with the friend of the father, the daughter has gone. அவருடைய வாழ்க்கை சீரழிந்து போய்விட்டது.
her life is very much in damage. Adhe andha thaayinal thangikolla mudiyamal, eppidiyain indha pilla setthuponal nalama irukkum, idukaga an ella podagargalin jibiyengalendu chonnar. The mother could not bear that problem, therefore she dies, deserved the death of the child, therefore she went to the prayer pastor and asked for the prayer. Andha podagar chonnar, appidi alla thaaye, andha pillai manandhirumba vendumindhal, naan jibikkaran. The pastor told her, mother, it is not so, I pray for repentance. Andha vibachara aviyilirundha avale viduvikavumdiyaga naan jibikkaran endu chonnar. I pray so that she may be delivered from the spirit of adultery. Andha thaay adhu otthukollavaila, avasagano, avadilundhu valiyav varamatta, varamudiyada avalukku, kattappattirukkaral endu chonnar. The mother could not accept it, she cannot come out, she should die, she is bound, there is no means of release. Appidi alla. It's not so. Ningal venumanal inimel jibikavendam, en pillaiya kattar rachikavendum endu stotthriyengal, konjanal kalithu rachittar endu stotthriyengal, ningal poivarangal endu anipivittar. He said that you need not pray, but offer praises unto God, praise God so that God may deliver, and he has done it, offer praisings and God will do so. Andha thaayikku vera valiyae illa, kattar en pillaiya rachittar rachittarnu peraalavula stotthramanikondairu. That mother has no other ways, just for the name of sake she was praising God, God delivered my daughter. Onnal kaalayile calling bell adikappattadu. In the one morning, the calling bell was rung. Indha thaay vandhu kadavai thirandhal. The mother came and opened the door. Thidirendu pathal magal vasalil nindukondrundhal. All of a sudden, daughter was standing before the doorstep. Ivangalukku bayangara sandeegam, innoru vidathila sandosham, yen vandha, edukku vandhirukkara, ivalde nelavaram enna, avangalukku puriyamudiyavillai. On one side, she was happy, in other sense, she was in shock, she could not realize the purpose for which she came. Aval thaay nathila manniup kettal. She came and asked pardon to the mother. Naan thavaru narandhadu unmai, naan thavaraga narandhuvittadu, naan ariyamile seidhuvittan, ningal enne mannithal, naan vittila varugiren, illavittal naan poi suicide pannikolukiren chonnar. It is true that I went in the wrong way, but I did it out of ignorance, if you forgive me, I will come in, otherwise I will commit suicide. Kadaisi chance, naan vittukku vandhirukkara, enne yettukonda, naan kadaisi varaikku unmayaga irukkaren endu chonnar. As a last chance, I have come to the house, if I am accepted, I will be faithful till the end. Andha thaayikku adukku pinbu paasam adhigarithadu, pillaiya kattikondu aludhal, andha pillaiyude vaalkai mari poivittadu. The affection of the mother was increasing, she embraced her daughter and wept, thereafter the life of the girl changed. Ungudiya kanneerum, ungudiya thudiyum, kattappatta unnudiya kudumbathaarai viduvikkum endhalai, endha sandeegamum illai. There is no doubt that your tears and your praising will deliver the people of your family who are in captivity. Iduvarai buddhimadigalum prasangangalum pannikondrundavargal, adai vittuvittu ningal thudithaal, ningal seekramaga adhunudiya balanai ningal parkalam. The people who have been delivering instruction and counsel, if you stop it and start praising, you will receive reward. Nee nambinal kattar viduvippar. If you trust, God will deliver. 22nd sangeedam 4th vasanathile, avarai nambinavargalai, neer viduvithir endu chollirukkara. In Psalm 72 verse 4, the Lord is. 22nd sangeedam 4th vasanam. Psalm 22 verse 4, the Lord is delivering the people who are trusting in him. Nambina avargalai, neer viduvithir. Those who trusted were delivered by you. Andhavara ningal nambi parunga, ungudiya vaalkaila, ungudiya pillagaludiya vaalkaila, undiya purushan manavi vaalkaila, oru periya viduthalaiye kattar eerpaduthuvar. You trust the Lord, the Lord will command great deliverance in the life of your husband or wife or children. Kathodiya parisutha naamathukke mahime undavada. Praise be to the holy name of God. Indrikke ebreyerkalin nirbam 2nd madhigaram. Hebrews chapter 2. 15th vasanathai vasikalam. Verse 15. Jeevakalamalla marnabayathinale, adumithanathirkullanavargal yaavareyum viduthalai pannumbadikum. Jeevakalamalla marnabayathil adumipattirundavargalai viduthalai akkukkara. He delivers the people who all their lifetime are subject to bondage. Oru devanudiya pillai, illavittal mulu manidha samudayamum, maranam engra vallamayodu poradikondairukkara. The whole humanity is fighting against a power called death. Indikum gude maranabayam endu anegarukkara. Even today, many are having the fear of death. Purujadigalukku irupadu sagajam. It is casual that the Gentiles have. Enndal avargal ulaga janangal, indha ulaga oru visay ulla vaalkai, adai eppidiyavu nalla anubavikino, innan koodukonjanal kadacha nallarukunna avan aasayipaduvanga. They are the people of the world, we have only one life, let us enjoy, if our days are prolonged, we can enjoy more, that is their attitude. Avargalukku maranam endal oru periya bayam irukkum. When they think about death, they are fear. Anal vetkagaramana unmai enna endu chonnal, devanudiya pillagalukku kuda bayangaramana maranabayam irukkara. But a shameful truth is, even the people of God are having the fear of death.
ஆனபடினால் தான், மரண பயத்தினால் தான் ஒருவன் தேவிக சுகத்தில் நிற்க முடியாமல் போய்விடுகிறான். That is why due to the fear of death, a man is not able to abide in divine healing. மரண பயம் இல்லாதே ஒரு விஸ்வாசியும் ஒரு ஊழியனும் தேவிக சுகத்தில் நின்றுகொண்டே இருப்பான். A believer or servant of God who does not have the fear of death will be able to abide in divine healing. மரண பயம் தான் அவனை தேவிக சுகத்திலிருந்து வெளியே இழுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு சக்தி. The fear of death is the power which is dragging him away from divine healing. இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு சில காரியங்களை குறித்து பயம் இருக்கும். Some people who are seated may have certain fears about certain things. ஒரு சிலருக்கு மரண பயம் ஒரு ஆவி போல போராடி கொண்டிருக்கும். In the case of some, the fear of death is just working like a spirit. எனக்கு சாவை பத்தியே கவலை இல்ல, பயமே இல்லைன்னு சொல்றவங்க தயவு செய்து கரங்களை உயர்த்துங்க. அல்லேலூயா. இது நான் நம்ப முடியுமா? Can I believe it? இல்ல நீங்களே நம்புறீங்களா? Do you believe it? உங்க பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் கை தூக்குனாங்களே, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? The neighbors lifted their hands. Do you believe it? நீங்க யோசித்து பாருங்க. You think about it. தெய்வீக சுகத்துல நிக்கிற மனுஷன் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் மரணத்தை பத்தி பயம் கிடையாது. A man who is abiding divine healing alone is not having the fear of death. ஒரு சிலர் சண்டைய போட்டு சூசைட் பண்ணிடுவாங்க மரணத்துக்கு பயம் இல்லாம. அந்த பயத்தை நான் சொல்ல வரல. அது துணிகரம், அது நரகத்துக்கு அவனை கொண்டு போய் விடுகிறது. Some are committing suicide, they do not have the fear of death. It is dragging to hell. I am not speaking about those people. பிரியமானவர்களே, மரண பயம் என்பது இன்றைக்கு சபைகளுக்குள்ளும் போராடக்கூடிய ஒரு சக்தி. Beloved, the fear of death is a power which is working even in the churches today. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், எங்களை சுகமாக்க வல்லவர். சுகமாகாமல் போனாலும் நாங்கள் அவருக்காக மறிக்க, ரத்த சாட்சியாய் மறிக்க நாங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதுதான் மரண பயம் இல்லாத மனிதனுடைய அறிக்கை. This is the confession of a man without the fear of death. The God whom we worship is capable of healing us, delivering us. Even though he is not healing us, we are prepared to die. தெய்வீக சுகத்தில் நிற்பதினுடைய ரகசியம் என்ன? What is the mystery of abiding in divine healing? தெய்வீக சுகத்தில் நிற்பது என்பது சிலுவையை விசுவாசிப்பது. And abiding in divine healing is trusting the cross. சிலுவையை விசுவாசித்தால், அவருடைய தழும்புகளை விசுவாசித்தால், அவர் சிலுவை சுமந்ததை விசுவாசித்தால் உனக்கு தெய்வீக சுகத்தில் நிற்க முடியும். If you trust the cross, if you trust his stripes, if you believe his carrying of the cross, you can abide in divine healing. என்னுடைய நோய்களை, என்னுடைய பலவீனங்களை, என்னுடைய துக்கங்களை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். He has borne all our sickness, our sorrows and our burdens in the cross. எனக்காகவே அவர் ஐங்காயங்களை ஏற்றுக்கொண்டார், அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். For me, he received 5 wounds in his body. By his stripes, I am healed. இந்த வல்லமையினுடைய, இந்த சிலுவையினுடைய தன்மையை விசுவாசித்தால் நீ கர்த்தருக்காக நின்று கொண்டே இருக்கலாம். If you could believe the quality of the cross of this, you can stand for God. ஆனால் இங்கே மரண பயம் என்பது மனிதனோடு போராடி கொண்டே இருக்கிறது. But the fear of death is fighting against man. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? இந்த மரணத்தினுடைய வல்லமையை அவர் அழித்தார் என்று சொல்லியிருக்கிறார். He has abolished the power of death. இந்த மரணம் தான் பரிகரிக்கப்படக்கூடிய கடைசி சத்துரு. The death is the last enemy which should be destroyed. இந்த உலக வாழ்க்கையில லாஸ்டா வந்து ஒரு சந்திக்கிற ஒரு வல்லமை இந்த மரணம் தான். The death is the last power which meets a man in the end. இந்த மரணத்துக்கு ஒரு அதிகாரி இருக்கிறான், அவன் தான் பிசாசு. There is an power for that death. He is the devil. இயேசு அந்த மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசினுடைய தலையை நசுக்கினார். Lord Jesus Christ has bruised the head of the devil, who is the author of death. அந்த மரணத்துக்கு ஒரு கூர் உண்டு, ஒரு வல்லமை, ஒரு முள். அதுதான் மனிதனுடைய வேதனையை அதிகரித்து அவனை மரணத்துக்கு பயம் உண்டாக அது செய்கிறது. For that there is a sting, there is a power, there is a sharpness. It is creating agony and causing the fear of the humanity. உங்களில் எத்தனை பேருக்கு மரண பயம் இருக்கிறது? How many of you have the fear of death? ஒரு சிலருக்கு சாகிறதுக்கு ரெடியா இருக்காங்க, ஆனா புரோகிராம் ரொம்ப இருக்கிறது. Some are ready to die but they have many programs. புரோகிராம் இருக்கிறது. They have many programs. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நாளைக்கு இவங்க அப்படியே போட்டுட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்பமே அவங்களுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு உள்ளதுக்கெல்லாம் அவங்க எல்லா பிளானும் பண்ணி வச்சிருக்காங்க. They have program for today, tomorrow, right now they have a program plan for 30 years. ஆனா இன்னைக்கு முடியும் போது உன்னை கூப்பிட்டா நீ போய் ஆகணும், நானும் போய் ஆகணும். But if today ends and you are called, I am called, we have to go. மரண பயத்தை இன்றைக்கு உன்னிலிருந்து வெளியே பிடுங்க போகிறார். The Lord is going to take away the fear of death from you. மரணம் ஒரு முள். இந்த வல்லமை உன்னை பயப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. உன்னை தூங்க விட மாட்டேங்கிறது, சாப்பிட விட மாட்டேங்கிறது, உன் எதிர்காலத்தை ஒரு கேள்விக்குறியாக்குகிறது. இந்த முள்ளை கர்த்தர் பிடுங்கி
அதிலிருந்து இன்னைக்கு இந்த கூட்டத்திலே உனக்கு ஒரு விடுதலையே கட்டிட போகிறார். The fear of death is a kind of thorn. It's a sting. Today the Lord is going to deliver you because you are not able to sleep, you are not have peace. விஸ்வாசிக்கிறவன் மரணத்துக்கு நீங்களா இருக்கிறான் என்று யோவான் எழுதின சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. In John's Gospel it is written that he who believes is delivered from fear. யோவான் 5:24 விஸ்வாசித்தால் விஸ்வாசிக்கிறவன் மரணத்துக்கு நீங்களாக இருக்கிறான். John's Gospel 5:24 if a man believes he is away from the death. இந்த மரண பயத்திலிருந்து விடுதலையாக முடியாக தான் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். The Lord has given the anointing the Holy Spirit so that we may be delivered from the fear of death. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் உள்ள தெளிந்த ஆவியே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். The Lord has not given the spirit of fear but he has given the spirit of power and strength. உங்களில் எத்தனை பேருக்கு மரண பயம் இருக்கிறது? How many of the fear of death? நான் மரண பயம் இல்லைன்னு சொல்றவங்களை கை வைத்து சொல்லிட்டேன். அதனால ரொம்ப சிம்பிளா நீங்க வைத்துட்டீங்க. மரண பயம் எனக்கு இருக்குன்னு சொல்றவங்க கை வைத்துங்கன்னு சொன்னா நீங்க பக்கத்துல பாப்பீங்க. என்னன்னா மத்தவங்க எல்லாம் உங்களை உனக்கு இருக்கான்னு கேட்டுருவாங்க. I told to lift your hands those who are not having their fear of death. But if I ask to lift the hands or fear of death, you look at the neighbors and try to lift. இப்பொழுது நீ மரித்தால் உன்னுடைய நித்தியத்தை நீ எங்கே கழிப்பாய்? If you die right now, where shall you spend your eternity? ஒரு குறிக்கப்பட்ட டைம் கொடுத்து ஒருத்தனை ஆண்டவர் நான் எடுத்துக்கொள்ள போகிறேன்னு சொன்னார். The Lord gave a fixed time. The Lord said, I will take you. எசேக்கியாவிட்ட கர்த்தர் பேசும்பொழுது, When the Lord spoke to Hezekiah, நீ பிழைக்க மாட்டாய். You will not live. உன் வீட்டு காரியத்தெல்லாம் செட்டில் பண்ணு. Arrange your household things. தெளிவா சொல்லிட்டார். He spoke clearly. இப்படி எந்த விசுவாசிக்காக ஊழியக்காரனுக்காக சொல்லிட்டா எல்லாருமே அழகா செட்டில் பண்ணிடலாம் லைஃப். If it is told to any servant or believer, they will arrange everything in the right way. ஆனா எசேக்கியாவுக்கு தெளிவா வந்து கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமா சொல்றாரு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, இனிமே நீ பிழைக்க மாட்டாய், உன் ஓட்டத்தை நான் முடிக்கிறேன்னு சொல்லி. ஆனா அதனால அதை தாங்கவே முடியல. The word of God came clearly through the prophet to King Hezekiah, settle your household things, you are going to die, you will not live, but he could not bear it. ஒரு பெண்டிகாஸ்காரனுக்கு இப்படி ஒரு வார்த்தை கிடைச்சதுனா போதும், இன்னும் ஒரு 4 மணி நேரத்துல உன்னை கூப்பிட போறாருன்னு சொன்னா அவன் செட்டில் ஆயிடுவான், எல்லாமே கிளியர் பண்ணிடுவான், எல்லார் காலையில போய் விழுந்துட்டு வந்துருவான். If a Pentecostal man is given such a chance, within 4 hours you are going to die, he will settle all these things and he will defeat everybody and he will be reconciled. ஆனால் எசேக்கியாவுக்கு அப்படி செய்ய முடியவில்லை. But Hezekiah could not do so. தீர்க்கதரிசி இங்க இருந்து சொன்னா அவன் கட்டில திரும்பி படுத்துட்டு அழ ஆரம்பிச்சான். The prophet told from here but he was turning the other side and started weeping. தீர்க்கதரிசி வெளியே போய் விட்டான். The prophet went out. கர்த்தர் சொன்னாரு, அவன் அழுதுகிட்டு இருக்கா, நீ வெளியே போயிட்டே, நான் அவனுக்கு வேணா டைம் கொடுக்கிறேன், 15 வருஷம் கூட்டி கொடுக்கிறேன். ஏன்னா 15 வருஷத்துக்கு பிறகு அவன் செட்டிலே ஆக முடியும், அவ்வளவு அவனுக்கு ப்ரோக்ராம் இருந்தது. God told the prophet, he is crying but you have come out, you go and tell that I extend 15 days in his lifetime because he has plans to arrange for 15 years. பழைய ஏற்பாட்டில் 15 இயர்ஸ் கொடுத்தாரு, உனக்கு 15 மினிட்ஸ் கொடுக்கிறாரான்னு தெரியாது. In the Old Testament, God gave 15 years, but we do not know whether 15 minutes is given to you. இப்ப கூப்பிட்டா போயிட்டே இருக்கணும், நம்முடைய கண்ணை மூட வேண்டியதான், அவ்வளவுதான், ஸ்டேஜில இருந்து கீழே போயிட வேண்டியதான். Right now, if you are called, we should be ready to go from the stage, we should be caught up. அருமையானவர்களே, உங்களுடைய காரியங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்திக் கொண்டே வர வேண்டும். எப்பொழுது சொன்னாலும் உடனே போக வேண்டும். மரண பயத்தை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். Beloved people are going to, you should be settling things then and there. When you are called, you should be ready to report. Give up the fear of death. முதலாவது இந்த கூட்டத்திலே கர்த்தர் உன்னோடு போராடி கொண்டிருக்கிற ஒரு மரணத்தின் ஆவியை அவர் கடிந்து கொள்ள போகிறார். First of all, in this meeting, the Lord is going to rebuke the spirit which is causing the fear of death in you. அந்த மரணத்தின் ஆவி உன்னை எதையுமே சரியா செய்ய விடுகிறது இல்லை. That fear of the spirit is not allowing to do anything right. வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லாமல் உன்னை மாற்றிக்கொண்டே வருகிறது. You are not having a hold in your life. ஊழியத்தில் கூட உனக்கு உற்சாகம் இல்லாமல் அது உன்னை மாற்றிக்கொண்டே வருகிறது. You are not enthusiastic in the ministry because உன் குடும்ப வாழ்க்கையில ஒரு நாட்டத்தோடு உன்னால் வாழ முடியவில்லை. In the family life you cannot live with a goal. உன்னால் எதையுமே தெளிவாக செய்ய முடியவில்லை. You are not able to do anything clearly. ஒரு மரணத்தின் வல்லமை உன்னோடு போராடி கொண்டே இருக்கிறது. A power of death is fighting against you. ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் அடிமைப்பட்டு ஜனங்களை விடுதலையாக்க முடியாகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். Lord Jesus Christ died on the cross so that he may deliver the people who were oppressed by the fear of death all their lifetime. இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே உனக்கு பின்னாக உன்னோடு கூட வந்து கொண்டே இருக்கிற ஒரு மரணத்தின் ஆவி இந்த கூட்டத்திலே அது சங்கரிக்கப்படும். Before this meeting ends, the power of the fear of death which is following you wherever you go will be put to death. நீதிமொழிகள் 20:11 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, In Proverbs chapter 20 verse 11 11th அதிகாரம் 21வது வசனம், chapter 11 verse 21, கையோடே கை கோத்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான்,
நீதிமானுடைய சந்ததியே விடுவிக்கப்படும். இரண்டாவதாக நீதிமானுடைய சந்ததியே கத்தர் விடுவிக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டுருக்கிறது. It is written, the Lord is delivering the seed of the righteous. ஒன்று மரண பயத்திலிருந்து உனக்கு விடுதலை. First of all, deliverance from the fear of death. உன்னுடைய குடும்பத்தாருக்கு ஒரு விடுதலை. To the family members, deliverance. அடுத்ததாக நீ நீதிமானாக இருந்தால் உன் சந்ததிக்கே ஒரு பெரிய விடுதலையே கத்தர் கட்டளையிடுகிறார். If you are righteous, the Lord is commanding deliverance your seed. பிரியமானுலே, ஒரு மனிதன் நீதிமானாக இருந்தால் அவனுக்கு இந்த மாலை வேளையிலே கத்தர் விடுதலையின் வல்லமையை அவனுக்கு கட்டளையிடுகிறார். Beloved people of God, if a man is righteous, the Lord is commanding this evening the prosperity of deliverance. நீதிமானை அவனுடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் கத்தர் விடுவிக்கிறார் என்று பார்க்கிறோம். The Lord is delivering a righteous man from all his difficulties. ஒரு தேவனுடைய மனிதனத்திலே கத்தர் எதிர்பார்ப்பது ஒரு நீதியுள்ள ஒரு தன்மையை எதிர்பார்க்கிறார். What God expects from a child of God is righteous behavior. இன்னைக்கு நீதிமான்களாய் வாழும் பொழுது பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டே வரலாம். If you are living as righteous, problems may be increasing today. நீதிமானுக்கு வரும் துன்பம் அதிகம், ஆனாலும் தேவன் அதிலிருந்து அவனை விடுவிப்பார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. The Bible says many are the sorrows which a righteous man faces, but God will deliver him from them. நீ கர்த்தருக்காக நிற்கும் பொழுது உனக்கு போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். When you are standing for God, you will be facing struggles. சத்தியத்துக்காக நிற்கும் பொழுது, when you stand for truth. உபதேசத்துக்காக நிற்கும் பொழுது, when you stand for doctrine. பிரதிஷ்டைகளில் நிற்கும் பொழுது, when you stand consecration. வசனத்தின் அடிப்படையில் நீ நிற்கும் பொழுது, when you stand on the basis of word. ஆவியானவருடைய நடத்துதலில் நீ போய் கொண்டிருக்கும் பொழுது, when you walk in the guidance of the spirit of God. உனக்கு பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். Problems will be increasing to you. ஏனென்றால் நீ உலகத்தான் அல்ல, அதனால் உலகம் உன்னை பகைத்துக் கொண்டே இருக்கும். Because you are not of the world, therefore the world is hating you. நீ உலகத்தானா இருந்தால் இந்த உலகம் உனக்கு பகையாக இருக்க முடியாது. If you are a man of the world cannot hate you. ஆனால் தான் இயேசு சொன்னார், நானும் உலகத்தார் அல்ல, நீங்களும் உலகத்தார் அல்ல. That is why Jesus said, I am not of the world, you are also not of the world. உங்களில் எத்தனை பேர் நீதிமான்களாக நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள்? How many of you are made righteous? ஒரு தேவனுடைய பிள்ளை நீதிமானாக இருந்தால் நிச்சயமாய் கர்த்தர் அவனை எந்த சூழ்நிலையிலிருந்து விடுவித்துக் கொண்டே வருவார். If a child of God is righteous, whatever may be the situation, God will be delivering him from. ஒரு தேவனுடைய மனிதனை விடுவிக்க அவருடைய கண்கள் அவன் மேல் நோக்கமாய் இருக்கிறது. The eyes of God are fixed on a person to deliver a righteous. நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says, the eyes of God are fixed upon the righteous. இந்த புதிய ஏற்பாட்டிலே ஒரு மனிதன் எப்படி நீதிமானாய் இருக்க முடியும்? In the New Testament period, how a person can be righteous? யோபுனுடைய புத்தகத்திலே பார்க்கும் பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்த எவனாய் நீதிமானாய் இருக்க முடியுமா? In the book of Job we read that anybody who is born of a woman can be righteous. ஒரு கேள்வி அங்கு எழுப்பப்படுகிறது. A question is raised there. ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி? He that is born of a, how he can be pure? ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் எப்படி நீதிமானாய் இருக்க முடியும்? He that is born of a, how he can be righteous? இப்படிப்பட்ட பல கேள்விகளை நாம் வேதத்திலே பார்க்கலாம். We come across such questions many number in the Bible. இந்த உள்ள புதிய ஏற்பாட்டிலே ஒரு மனிதன் எப்படி நீதிமானாய் மாற முடியும்? In the New Testament, how a man can be righteous? ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்களுக்கு இதுக்கு சரியான பதில் இருக்கிறது. The spiritual people of God has got the right answer for it. யோபு 15:14 பார்க்கும் பொழுது, In the book of Job chapter 15 verse 14, ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் நீதிமானாகிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. The question is right, what is a man that he is born of a woman to be righteous? ஏனென்றால் மனித பிறப்பு ஒரு பாவத்தினுடைய பிறப்பு. A man is born in sin. என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன் என்று ஒரு மனிதன் சொல்கிறார். A man says, I was shaped in iniquity, my mother conceived me in sin. அப்படியானால் எப்படி புதிய ஏற்பாட்டிலே ஒரு மனிதன் நீதிமானாய் மாற முடியும்? If it is so, how a person can become righteous? பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பல நீதிமான்களை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். In the Old Testament, New Testament, we come across many righteous in the Bible. நீதிமானுடைய சந்த நீதிமான் மாத்திரமல்ல, நீதிமானுடைய சந்ததி கூட விடுவிக்கப்படும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. The Bible says, not only righteous, the seed of the righteous shall be delivered. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் இன்றைக்கு நீதிமான்களாக மாற விரும்புகிறீர்கள், நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள்? Beloved, how many of people are desiring to become righteous and how many has been made righteous? பழைய ஏற்பாட்டிலே ஒரு நீதிமான் இருந்தால் அவன் கிரியையினால் நீதிமானாக்கப்பட்டான். In the Old Testament, there was a righteous man by his deeds, he was made righteous. புதிய ஏற்பாட்டிலே ஒருவன் நீதிமான் என்று சொன்னால் அவன் கிருபையினால் நீதிமானாக ஆகப்பட்டவன். But in the New Testament, if there is a righteous person, he is made righteous by grace. ஆதியாகமத்திலே நோவாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, in the book of Genesis, we read about Noah. இந்த சந்ததியிலே நான் உன்னை நீதிமானாக கண்டேன் என்று தேவன் சொன்னார். The Lord said, in this generation, I found to be righteous. அதனால் அவனும் அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய சந்ததிகள் அங்கே பேழையினாலே பாதுகாக்கப்பட்டது என்று நமக்கு தெரியும். That is why himself and his family members and sons and others were saved by the ark. அவனுடைய நீதிமானுடைய தன்மைதான் அவனுடைய குடும்பத்தையே அவனுடைய சந்ததி பாதுகாத்தது. The quality of the righteous man was able to deliver his family and seed. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் நீதிமானங்களாக மாற்றப்பட விரும்புகிறோம்? Today, how many of us desire to be changed or righteous? பாவத்திலே கற்பந்தரிக்கப்பட்டவர்கள் எப்படி நீதிமானாய் மாற முடியும்?
My mother conceived me in sin, how I can become righteous? Romar ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் பார்க்கும்பொழுது. Romans chapter 5 verse 9. ரத்தத்தினாலே ஒரு மனிதனை அவர் தன்னுடைய சுய ரத்தத்தினால், பரிசுத்த ரத்தத்தினால் ஒரு மனிதனை அவர் நீதிமானாக மாற்றுகிறார். By his pure holy blood, he is making a righteous man righteous. ரோமர் மூன்றாம் அதிகாரம் 24 வசனத்திலே, கிருபையினால் ஒரு மனிதனை நீதிமானாக மாற்றுகிறார். In Romans chapter 3 verse 21, by grace the Lord is making a person righteous. ரோமர் மூன்று 28லே, விஸ்வாசத்தினாலே ஒரு மனிதன் நீதிமானாக மாற்றப்படுகிறார். In Romans chapter 3 verse 28, by faith a man is justified. ரோமர் 8, 30, அலைப்பினால் ஒரு மனிதனை அவர் நீதிமானாக மாற்றுகிறார். Romans chapter 8 verse 30, by call the Lord is making you righteous. லூக்காவின் சுவிசேஷத்திலே நாம் பார்க்கும்பொழுது. Luke's gospel we read. ஒரு ஆயக்காரன் ஜெவமண்ணுமுடியாக கத்துடைய சந்நிதானத்துக்கு வந்தான். A person who was a publican has come to pray to the. அவன் வந்து ஒரு ஜபத்தை ஏறெடுத்தான். He made a prayer. தன் கங்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து தன்னை மார்பிலே அடித்துக்கொண்டு, பாவியாகிய என்மேல் கிருபையா இருமென்று தேவனை நோக்கி விண்ணப்பமணினான். He took his eyes and bent upon the chest and prayed, have mercy upon me a sinner. அவன் திரும்பி போகும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இவன் நீதிமானாக்கப்பட்டவனாக திரும்பிச் சென்றான். When he returned, the Lord told, he turned righteous and went away. உன்னுடைய பாவ அறிக்கையும் உன்னுடைய மனஸ்தாபமுள்ள ஒரு வாழ்க்கையும் அவருடைய ரத்தத்தினால் உள்ள மீட்பும் உன்னை நீதிமானாக மாற்றுகிறது. Your confession of sin and your repentance and the cleansing of the blood of Jesus makes you righteous. மத்தேயுவின் சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்திலே பார்க்கும்பொழுது. In Matthew's gospel chapter 1. இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்தபடினால் அந்த மரியாளை அவன் அவமானப்படுத்தவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Joseph the father of Jesus Christ was a just man, thus he did not put to shame Mary. நாமில் எத்தனைவே நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம்? How many of us are justified? விஸ்வாசத்தினாலே, ரத்தத்தினாலே, கிருபையினாலே, அலைப்பினாலே இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். By faith, by our actions, by the grace, we can continue to tell we are made righteous. ஆனால் அவன் நீதிமானாக மாற்றப்பட்டானா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? How we can identify whether a person is justified? அப்படி ஒருவன் நீதிமானா என்று கண்டுபிடிக்க வேண்டுமானால் அவன் யாரையும் அவமானப்படுத்தாமல் இருப்பான். If you are to identify just man, he will not put anyone to shame. யாரையாவது நீ அவமானப்படுத்தினால் நீ நீதிமான் அல்ல. If you are disgracing anyone, you are not just. மத்தேயுவின் சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்பொழுது. In Matthew's gospel chapter 1. அவன் நீதிமானாக இருந்தபடினால் அவளை அவமானப்படுத்த எண்ணவில்லை. As he was a man of justice, he did not want to put her to shame. முதலாம் அதிகாரம் 19 வசனத்திலே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Chapter 1 verse 19 we see the word. நீங்கள் நீதிமான்களாய் மாறினால் உங்களுடைய சந்ததி விடுவிக்கப்படும். If you become just man, your seed will be delivered. குடும்பம் ரட்சிக்கப்படாதவர்கள். Family if not saved. பிள்ளைகள் ரட்சிக்கப்படாதவர்கள். If children not saved. பெற்றோர்கள் ரட்சிக்கப்படாத. If parents not saved. புருஷன் மனைவி ரட்சிக்கப்படாதவர்கள். If husband or wife not saved. உங்களுடைய சந்ததி, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மற்றோர் விடுவிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் இன்றைக்கு இந்த கூட்டம் முடிவுக்குள்ளே கிருபையினாலே, ரத்தத்தினாலே, ஆண்டவருடைய இரக்கத்தினால் நீங்கள் நீதிமானங்களாய் மாறும்படியாக உங்களை ஒப்புக்கொடுங்க. If your seed, if your family members are to be delivered, you should become justified by the blood of law and by the grace of God. உங்களுடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்படும்படியாக நீங்கள் இந்த நேரங்களிலே உங்களை பிரதிஷ்டை பண்ண வேண்டிய நேரம் இதுதான். This is the time when you have to consecrate yourself so that your family may be saved. நீங்கள் சரியான விதத்திலே பிரதிஷ்டை பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து பாருங்கள், உங்களுடைய குடும்பத்தாரை கர்த்தர் விடுவிப்பார். You make the right kind of consecration or dedication, the Lord will deliver your family members. நீதிமானாய் நீ மாறினால் உன்னுடைய சந்ததி நிச்சயமாய் விடுவிக்கப்படும். If you become just, your seed will be definitely delivered. சகரியா 9 அதிகாரம் 11 வசனத்தை ஒரு விசை வாசிக்கலாம். சகரியா chapter 9 verse 11. 9:11. உனக்கு நான் செய்வதென்னவென்றால், தண்ணீர்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினால் விடுதலை பண்ணுவேன். By the blood of the covenant I will deliver you. ஆண்டவர் நமக்கு உனக்கு செய்வது என்ன என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். The Lord speaks about what he would do unto you. உன்னுடைய குடும்பத்தார் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிறார்கள். Your family members are caught in a well, they were not. ரட்சிப்பில்லாத தன்மையிலே அடைபட்டிருக்கிறார்கள். They are without the experience salvation. தாகம் தீர்க்கப்படாத ஒரு வாழ்க்கையிலே போய் கொண்டிருக்கிறார்கள். They are pursued in life where thirst is not quenched. அங்கே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? What does the Lord say? தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை உன்னுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினால் நான் விடுதலையாக்குவேன். Those who are entangled in a well without water, by thy covenant I will deliver. நீ இன்றைக்கு கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஒரு உடன்படிக்கை பண்ணி உன்னுடைய வாழ்க்கையை நீதிமானுடைய வாழ்க்கையை போல மாற்றினால் நிச்சயமாக உன்னுடைய சந்ததி தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலை பண்ணுவார். If we make a covenant, a consecration in the presence of God, the Lord will be able to deliver your family who are caught in a pit without water. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம்
Luke's Gospel, chapter 6. 37 avasanathle, onakkuk vidudalai venumanaal, nee mattavanai vidudalai panna vendum. In verse 37, if you want deliverance, you should set free others. Mattavargalai kuttavaliyil endru thirkaadirungal, appodu ningalum kuttavaliyil endru thirkappadadiripirigal, mattavargalai aakkinakulagumbadi thirkaadirungal, appodu ningalum aakkinakulaga thirkappadadiripirigal, vidudalai pannungal, appodu ningalum vidudalai pannappadivirigal. Vidudalai pannappada, oru concept anga cholapadukkara. A concept is mentioned for deliverance here. Ningal vidudalai, vidudalai, vidudalai ne thadiite varinga, naangal ungalukku prasangam manniite arukko, ningal vidudalai perlam. Anal, innoru vidudalai irukkara, nee mattavanai vidudalai panninall, onakkuk vidudalai kadaikam. You are seeking deliverance, deliverance, we are also preaching deliverance, but good not true. But there is a concept, if you forgive others, you will be delivered. Siraippaduthukkara, adimeppaduthukkara, kildpaduthukkara, mattavargalai, onudhiya padangalukku kile konduvaramudiyaga, andha sindai onakkirukkuponal, onakkuk vidudalai kadaikada. If you have the mind to enslave others, make others capture you, if you have the attitude to subject others under you, you cannot get your deliverance. Nee edai vedekirayo, adai arupai. What you sow, the same you reap. Nee maamsathukkandu vedaitthal, maamsathukkandu arupai. If you are sowing for carnal things, you will reap the carnal. Nee avikandu vedaitthal, nee nittijivanai arupai. If you reap for spirit, you will inherit eternal life. Inge vedam cholukkara, nee vidudalai pannu, naan unne vidudalai pannukkara. The Bible says, you deliver, I will deliver you. Vidudalai pannappada, oru devanudhiya vasanam cholukkara, ningal vidudalai pannavendiya kaariyengalai vidudalai pannavendum. The word of God says, you should set free in the matters in which you have to do that. Onudhiya pagidila oru portion irukku, devanudhiya pagidila oru portion irukkara. On your side, there is a portion, on the side of God, there is another portion. Ningal devan cheyavendiyadu matrame edirupathu vandhundey irukkirigal. But you are always expecting what God should do to you. Anal devan edirupadukkara, nee enna cheyigirai? But God is expecting what you are doing. Namellakuttangalukku pogumbadu, namudhiya thagam thirkappadavendumindu, thaan nam vanchikiram. When we attend all meetings, we desire our thirst should be quenched. Anal samariyasirinathle Yesu pesumbadu, nee ennudhiya thagathukku thanneer thaan endru avarathle kettar. But when Jesus spoke to the Samaritan woman, he asked, you give me water to quench my thirst. Thagamayirukkaravan ennadathil varukkadavan, jeevatthaneer uuchil parukkadavan endru Yesu chunnar. Jesus said, he who is thirsty, let him come into me and drink from the river of life. Mulu ulagathin thavangal thagangalayum thikakudiya jeeva uuchu, andha samariyasirinathle chunnar, ennudhiya thagathukku nee thanneetha endru kettar. Lord Jesus Christ, the spring of life, which is quenching thirst of everybody in the world, but he said to Samaritan, quench my thirst. Avarudhiya thagam enna? What was his thirst? Onudhiya valkayi nee mattavendum. You should change your life. Onudhiya paavat thodarbalai nee thundikavendum. You should cut off your sinful life. Indike onakkur oru manandhirai pechukkolavendum. You should obtain repentance today. Indike onu rachipai nee pechukkolavendum. You should obtain salvation today. Onudhiya paavangalai othukkolavendum. You should accept your sins today. Paava valkayikke nee oru mudivukattavendum. You should put a full stop your sinful life. Adhudan Yesu unudhiya thagam. That is the thirst of Jesus. Anal avaludhiya thagam eduagirundadu? But what was the thirst of that woman? Oru sadarana, oru kodam thanneer thaan avalukku thagathu thikukudiyada irundadu. She wanted to take one pot of water, that was the thing quenching the thirst. Ningal Yesuvin thagathai thirtal, avar ungal thagathai thirpar. If you quench the thirst of Jesus, he will quench your thirst. Yoobu enna seidhar? What did Job do? Tanudhiya sneegidhirukaga avar jebithabodhu, avarudhiya sirayirupu maachappattadu. When he prayed for his friends, his captivity was changed. Ningal naam edai cheyigiramo, adai than devan arukkavikkara. What we are doing, the Lord is making us to repeat. Ningal mattavanai vidudalayakkavittal? If you are not delivering others. Ungalukku vidudalayin sindai illavittal, vidudalai ungalukku kadaikada. If you are not delivering mindset, you cannot obtain deliverance. Anadhan vedam cholukkara, ningal vidudalai pannungal, appodu ningal vidudalai pannappadivirigal. The Bible says, you deliver, then you shall be delivered. Ningal ethane verai vidudalai aakkiyirukkirigal. How many people till you have delivered? Ethane aththamakkalai ningal paavathirundhu vidudalaikku konduvandhirupirigal. How many souls you have set free from the sin? Ethane verai nirpandamana nelavarthle veliyil konduvandhirupirigal. How many of you have been brought from the wretched condition? Indha suviyeshathinudhiya mattoru payyar, vidudalayin suviyeshasham. The other name that is gospel is gospel of deliverance. Vidudalayin suviyeshasham undu, magimayin suviyeshasham undu. There is a gospel of deliverance, a gospel of glory. Vidudalayin suviyeshasham, suviyeshasham endra alakkappadukkara, magimayin suviyeshasham ubadesam endra alakkappadukkara. The gospel of deliverance is called the gospel, and the gospel of glory is called the doctrine. Oru devanudhiya pillai endru chollukkaravan, sariyana vidudalai pechirukkavendum. A child of God should have obtained the true deliverance. Indikkum nammil anegar palavidumana porattangalile sikki tavithukondurukkara. Even many of us are get entangled in various kinds
cancers, problems. வெளியரங்கமாக பார்த்தால் நாம் விடுதலை உள்ளவரு போல தென்பட்டுக்கொண்டிருக்கிறோம். Outwardly, it appears we are having deliverance. நான் ஒன்றை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். நீங்கள் செய்யவேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் அதை செய்தால் கத்தர் நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்குவார். I present certain things before you. If you adhere to it, definitely God will come on deliverance to you. நீங்கள் விடுதலை பண்ணினால் நீங்கள் விடுதலை பண்ணப்படுவீர்கள். If you deliver others, you will be delivered. கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. இன்றைக்கே விடுதலையின் ஆவியாக கத்தருடைய ஆவி நம்முடைய மத்தியிலே உலாவிக்கொண்டிருக்கிறார். As the spirit of deliverance, the spirit of God is walking in our midst. மத்தேயுவின் சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரத்தை பார்க்கும்பொழுது. In Matthew's Gospel, chapter 18. அங்கே இருவத்தியேழாம் வசனத்திலே. In verse 27. ஒரு கடன்பட்ட மனிதனையும் கடன் கொடுத்த மனிதனையும் நாம் பார்க்கலாம். We see a creditor and a lender. ஒருவன் கடன் வாங்கினவன், ஒருவன் கடன் கொடுத்தவன். One person received a loan, another person gave loan. ரெண்டு பேரும் சந்திக்கிறார்கள். Both of them are meeting. இப்பொழுது நிர்பந்தமான ஒரு நிலவரம். There is a miserable condition. கடன் வாங்கினவன் மிகுந்த பயத்தோடு அவனுடைய கெஞ்சுகிறான். The person who is interrupted is making a petition with much supplication. எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க. You miss some time. எனக்கு கடனை தீர்க்க நிர்வாகம் இல்லை. I have no means to repay. நான் எப்படியாயினும் நான் உங்களுடைய கடன்களை தீர்த்து விடுகிறேன். Anyhow, I will pay the debts. ஆனா அவன் சொல்றான், உன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் வித்துட்டு எனக்கு காசு கொடுன்னு கேக்குறான். But he says, sell your wife and children and pay the money. எவ்வளவு 25 வசனத்துல ரொம்ப நிர்பந்தமான நிலவரத்துக்கு அவன் கொண்டு போகப்பட்டான். In verse 25, he is left a miserable condition. அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி அவனிடத்தில் கட்டளையிட்டான். His Lord commanded him to be sold and his wife and children and all that he had and payment to be made. இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் காலில் விழுந்து அழ ஆரம்பிச்சான். He fell at his feet and weeping. எனக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் எப்படியாவது கொடுத்து தீர்த்துறேன். Have patience with me, I will pay thee all. இவனுடைய அந்த நிர்பந்தமான நிலவரத்தை பார்த்து, இவனுடைய கண்ணீரை பார்த்து, இவனுடைய தாழ்மையை பார்த்து, அவனுக்கு கடனே வேண்டாம், போ விடுதலையோடு போன்னு சொல்லி அனுப்பி. Looking at the miserable condition of the person, seeing his humbleness and tears, you need not pay money, you are freed, he said. அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் அவனை விடுதலை பண்ணி அவனுக்கு மனதிறங்கி அவனை மன்னித்து விட்டான். The Lord of the servant was moved with compassion, loosed him and forgave him the debts. கடன், debts. கடன் இல்லாதவர்கள் யார்? Who are without debts? இங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்களே. So many have came. இங்க உள்ள சபை விசுவாசிகளா இருக்கலாம். Members of the church perhaps. மற்ற சர்ச் மெம்பர்ஸா இருக்கலாம். Members of other churches. இல்லாவிட்டால் புதிதாக இன்றைக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் நடக்குது என்னன்னு பார்க்க வந்திருக்கலாம். Our new souls who come to attend a meeting. கடன் இல்லாத ஒரு ஆளை கையை வைத்து சொன்னா எப்படி இருக்கும்னு பாருங்க. If you ask to lift a person with a debt, how it will be? ஒரு இடத்துல ஒரு சபை கட்டினார்கள். In one place they built a church. பிரம்மாண்டமான சர்ச் அது. Tremendous church. ரொம்ப பெரிய சர்ச். Very big church. எப்படி இவ்வளவு பணம் கிடைத்ததுன்னு கேட்டாங்க. How they got so much money? நாங்க பேங்க்ல வாங்கி இருக்கோம். We received loan from bank. மாசம் மாசம் தசமபாகத்துல இருந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கறோம்னு சொல்லிட்டு நாங்க கேரண்டி கொடுத்துருக்கோம். Every month we will pay amount from the tithe, we gave guarantee. அந்த சர்ச் பில்டிங்கே பேங்க் லோன்ல தான் கட்டி வச்சிட்டு உட்கார்ந்திருக்கறோம். The church building is built from the loan from the bank. இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். Consider India. ஒவ்வொரு மனுஷன் நம்ம எல்லாம் கடனே இல்லைன்னு சொல்லலாம். பாஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு குடியுரிமை பெற்ற ஒவ்வொருவன் மேலும் இவ்வளவு கடன் இருக்குன்னு கவர்மெண்ட் கணக்கு போட்டு வச்சிருக்கிறார். பாஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் மே சே ஐ அம் நாட் இன்டெப்டட், பட் தி கவர்மெண்ட் ஹஸ் எ கால்குலேஷன், எவ்ரி சிட்டிசன் இஸ் இன்டெப்டட் சோ மச். சரி, கடனே வாங்க கூடாதுன்னு இத்தனை வருஷம் பிரசங்கம் கேட்டிருக்குமே, நம்முடைய செயல்பாடு என்ன? We have been hearing the sermon for many years. We should not receive debt. And what is our condition? நான் உங்களை குற்றவாளியா தீர்க்கிறதுக்காக இந்த பிரசங்கம் சொல்லவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். கடன் பாரத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு வழியை திறந்து உங்களை விடுதலை பண்ண போகிறார் என்பதுதான் நம்முடைய சத்தியமான வார்த்தை. I am not desiring to accuse you, but I am proclaiming the word of God. The truth is that the people who are in debt, the Lord is sending his word delivering you. ஆனா கடனை நீ தீர்க்காமல் இந்த உலகத்தை விட்டு நீ போவாயானால் நீ பரலோகத்தில் கால் வைக்க முடியாது. If you are not paying the debt and leave this world, you cannot step in the heaven. ஒருவேளை நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க கடனை அடைக்காம நாங்க போயிட்டாலும் என் மனைவி பிள்ளைகள் அடைச்சிருவாங்கன்னு, அடைச்சிருவாங்களா? Perhaps you may say, if we leave without paying the debt, my wife and children will prepay. இல்ல, நாங்க போன பின்பு எங்க வீட்டை வித்து கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் நீங்க சொல்றீங்களா? அதை இப்பமே எழுதி கொடுத்துருங்க அவங்களுக்கு. Are you saying, after we depart, let the government take our house and settle the debt? கடன் என்பது ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி. Debt is a spirit of slavery. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. The Bible says so. நீதிமொழிகளில் 22 அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது. In Proverbs chapter 22. அங்க வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. He that receives debt is a slave to the person who gave debt. நீதிமொழிகள் 22:7. Proverbs chapter 22 verse 7. ஐஸ்வரியவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இன்றைக்கு
கடன் வாங்கினவர்கள் கடன் கொடுத்தவர்களுக்கு அடிமை. அப்படியானால் இப்பொழுது நம்முடைய நிலவரம் என்ன? Today the borrower is a servant to the lender. If it is so, what is our condition today? ஆண்டவர் இன்றைக்கு அதிலிருந்து ஒரு விடுதலைக்கு தான் உனக்கு ஒரு வழியை இன்றைக்கு போதிக்க போகிறார். The Lord is going to instruct a way for you to get deliverance. இன்றைக்கு அநேகர் கடன்லே சிக்கி இருக்கிறார்கள். Today many are immersed in debt. கடன் சொல்றதுவிட ரொம்ப அழகாக கிரெடிட் கார்டு உன்ன கையில வைத்திருக்கிறார். ஒண்ணுல ரொம்ப வைத்திருக்கிறார். Debt means they are having credit card, not one, many in number. இல்லாவிட்டால் லோன் என்று ரொம்ப டீசென்டாக அழகாக சொல்லிக்கொண்டே போகிறோம். In decently they call it a loan. பரிசியா நிக்குது பாருங்க, இந்த கார்ல எத்தனை கார் லோன் இல்லாம இருக்கு பாருங்க. One after another, many cars are there, but how many are without a loan? வெளியே டூ வீலர்ஸ் எல்லாம் நிக்குது, இது எவ்வளவு லோன் இல்லாம இருக்குன்னு எத்தனை பேர் கேளுங்க. Two wheelers are outside. How many are without loan? எல்லாரும் வீடு அழகாக கட்டி வச்சிருக்கிறமே, அவங்க அந்த பத்திர பேப்பர் எங்க இருக்குன்னு கேளுங்க. Everybody has constructed beautiful house. Where is the document? Go and ask. நல்லா படிக்கிறீங்களே, அதுக்கு லோன் யாரு கொடுத்ததுன்னு பாருங்க. You are studying. Who is providing the loan for ஆக மொத்தத்துல உன்னை பரலோகத்துக்கு போக விடாம அழகாக சிக்க வைத்திருக்கிற ஒரு வல்லமை. It is a power which has made you get entangled so that you cannot go to heaven. ஆனா நம்ம சொல்றோம், இப்ப இயேசு வந்தால் பரப்போம், எல்லாரும் குதிச்சிருவோம். But if we say just now we will fly if Jesus comes. எப்படி போக முடியும்? How you can go? பிரியமானவர்களே, இந்த கடன் உங்களையே வஞ்சிக்க கூடிய ஒரு சக்தி. Beloved people, debt is deceiving you. ஒரு தனி மனிதன் கடன் இல்லாமல் இருந்தால் தான் அவன் பரலோகத்திலே கால் எடுத்து வைக்க முடியும். If a single individual is without debt, he will be able to step into heaven. அடிமை அரசால ஆரம்பித்தால் பூமியே தாங்க முடியாது. அடிமை எப்படி பரலோகத்திலே போய் அரசால முடியும்? If the slave is ruling the country, the earth cannot bear it. How the slave can go to heaven? ஒரு சிலர் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கிறதே இல்ல, அது ஒரு கிருபையாது. Some are not repaying the loan, they are receiving grace. கடன் வாங்கி ஒருத்தன் திரும்ப கொடுக்கலனா அவனுக்கு பைபிள் சொல்ற பெயர் துன்மார்க்கன். If a man is borrowing and not repaying, the term used by the Bible is wickedness. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. The Bible says so. 37 சங்கீதம் 21 வசனத்திலே துன்மார்க்கன் கடன் வாங்கி அதை திரும்ப செலுத்தாமலே போய்விடுகிறான். In Psalm 37 verse 21, the wicked receive borrow money and not repay. அவன் கடன் வாங்குவான், ஆனா செலுத்தாமலே போய்விடுவான். He will borrow money, we will not pay it. பிரியமானவர்களே, நம்மில் எத்தனை பேர் இன்னைக்கு கடனாளிகளாக இருக்கு? Beloved, how many are debtors today? எத்தனை குடும்பங்கள் கடனால தற்கொலைக்கு போய்விட்டது தெரியுமா? How many families are going to commit suicide because of debt? எத்தனை குடும்பம் இந்த சத்தியத்தையும் சபையை விட்டு போயிட்டாங்க தெரியுமா? How many families left the truth and church? எத்தனை குடும்பங்கள் இந்த கடனால பிரிந்து போய்விட்டது தெரியுமா? How many families remain separated due to debt? எத்தனை குடும்பங்கள் இந்த கடனால கைவிடப்பட்ட நிலவரத்திலே தள்ளப்பட்டு விட்டது தெரியுமா? How many families are in forsaken condition due to debt? எத்தனை குடும்பங்கள்ல கடனால நல்ல படிப்பு இல்லாமல் நல்ல வாழ்க்கை அமையாமல் கஷ்டப்படுகிறார்கள் தெரியுமா? In how many families or no education, no life because of debt. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட கடனின் வல்லமை ஜனத்தோடு போராடி கொண்டே இருக்கிறது. Even today the power of debt is fighting against the people. அன்றைக்கு தாவீதோடு ஒரு பெரிய கூட்டம் இருந்தது, அதிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தகுதி இருந்தது, அதிலே ஒரு தகுதி கடன்பட்டவர்கள். Along with David there was a group of men, but everybody has a different qualification. One of them is the debt of us. 1 சாமுவேல் 22:2ல பாத்தீங்கன்னா தாவீதோடு ஒரு 600 பேர் இருந்தாங்க. 600 பேர்ல ஒரு குரூப் கடன்பட்டவர்கள், ஒரு குரூப் முறுமுறுக்கிறவர்கள், ஒரு குரூப் அடிமைப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள். இப்படித்தான் அவனோட ஒரு குரூப்பே இருந்தது. In 1 Samuel chapter 22 there was a group of young men along with David. One of them were indebted, some were oppressed and some were the problems. ஆனால் இந்த மனிதன் கண்ணீர் விட்டு ஜெபித்த பொழுது கர்த்தர் அந்த எஜமான் அவனுடைய ஆண்டவன் அவனுடைய கடன்ல இருந்து அவனை விடுதலை பண்ணிவிட்டு. But this particular man, when he shed tears and prayed, the master or the Lord delivered him from the debt. இன்றைக்கு எல்லாரும் நீங்கள் கடன் கொடுத்தவங்கெல்லாம் போய் நீங்க அழுத உடனே விட்டுருவாங்களா? If you go to the creditors and we will be allow it. ரொம்ப அழுதுட்டீங்க, பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போய் நின்னு கதறிட்டீங்கன்னா உடனே சொல்லுவான், சரி வட்டி வேண்டாம் முதல்ல கொடுன்னு சொல்லுவான். If you go and weep along with the wife and children, they say you need not pay the interest but pay the principal. ஆனா இன்னைக்கு நீ தேவன்கிட்ட அழ போகிற இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள, before the meeting ends, you are going to weep. கர்த்தர் உன்னுடைய கடனை அடக்கக்கூடிய ஒரு விடுதலைக்குரிய வழியை இன்றைக்கு உனக்கு வெளிப்படுத்துவார். The Lord will reveal a way so that you can repay the debt. இல்லாவிட்டால் அதற்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். Or the Lord will command a blessing pertaining to you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது நீ இந்த கடலிலிருந்து இந்த கூட்டத்தின் மூலமாக ஒரு விடுதலையின் வல்லமையை நீ பெற்றுக்கொள்ள முடியும். When the Lord blesses you through this meeting, you can get deliverance from debt. இன்றைக்கு கர்த்தர் கடன்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக இந்த வார்த்தையை அனுப்பி கொண்டே இருக்கிறார். The Lord is sending this word so that people who have borrowed money may be delivered. இன்னொரு துக்ககரமான உண்மை என்னன்னு சொன்னா, what is on the sorrowful truth, அநேகர கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கடன்ல இருந்து வெளியே வந்தா திரும்ப போய் கடன் வாங்குறார். The Lord is blessing many people, the Lord is delivering from the indebtedness, again they are borrowing. கடன் வாங்கின பின்பு நீ கடனை அடைக்கக்கூடிய நிர்வாகம் வந்த பின்பு முதலாவது கடனை அடைக்கணும். Once you borrow, when you have the means to repay the money, first of all repay the debt. நான் அதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறேன்.
I keep on telling. Irandam rajakkal. In second Kings. Nanga madhigaratil. In chapter four. Oru tirkadarisi kadan vangiita. A prophet received bought debt. Oru tirkadarisi kadan vangiitu, nalla kudumanadhiite irundha. A prophet was in debt and he was leading the family. Edo oru kariyathukka avanukku thevaipattadu kadan vangiach. He needed money for some other affairs and he received it. Naan thirumbakudupan choliirundha, avanukku kudu thirumbikudukkukudiya vasadi vaipu kadekave illa. He promised to repay but he has no means to repay. Anai ipo kadanle avan marichuvitan. In the debt he happened to die. Adakkamudindivittade. The burial was over. Oru kurikappattan nairathle andha kadan koduthavan vittukvandhan. At a particular time, the person who gave money came to the house. Andha tirkadarisiyundey manavi mikavun dukkathodu amarundhirundhal. The wife of the prophet was in sorrowful mood. Anai kadan koduthavanukku endha dukkamun kadayadu. The lender did not have any sorrow. Avan neera vandhuchunnan. Straight away he came and told. Unde purushan irundhu poivittan. Your husband is dead. Nee ipoladu kadanai thirumbakudu. Now you repay the debt. On purusham vangana kadana kudukriya illaya. Will you repay the debt of the husband or not? Apidi mudiyalaya. It is not so. Onakkadu rendu payyar kalla, yam vittla velaki anipiri, adimiya anipirin sonnal. You have two sons, send them as slaves to my house. Adu avalukku bayangara visanamaga irundhadu. It's sorrowful thing for her. Kadan tirkadarisi kadan vangana nalla thiriyon. She know prophet received debt. Ivalukku endha pokume thiriyala. She did not what to do. Vittla konjam ennai matram irundhadu. There was little oil in the house. Oru kodam ennai irundhadu, vera onnume kadayadu. There was one pot oil, nothing else. Kadan vanginavargalallam konjam indha prasangathai nalla gavaninga. Indhe conceptla nee accept pannanu, neeyada sailpaduthanu. Those who are borrowed money understand clearly, you have to apply the same concept. Kadan vidudalan chultu vidudal pettavunne thiripim poi innor kadan vaangittu, lechakanakal kadan vaangittu varakudada. You are getting deliverance from debt, again you should not go and receive loan. Oruvela idhuda onakkadu kadanapatti kadaisi warninga last message aayirukkalam. Perhaps this may be the last warning and message regarding debt. Enna nandhadu thirima? What happened? Ava odi poi tirkadarisitthu poi innor tirkadarisitthu, periyatirkadarisitthu poi chandita. She came and told to a great prophet. Avarga avanjada naan onakkadu kadan adikkadhu naan enna chenun kada. He asked, what can I do to repay the debt? Appa vachuna yam vittla oru kodam enna da irukku, vera ennume kadayadu. She said, there is only a pot of oil in my house, nothing else. Aval poi andha tirkadarisitthu chunna, yam purushan tirkadarisam darshanam chunnadu ungalukku thiriyon. Kattarukku bayindhu nadandhan ennum thiriyon. Kattarukku bayindhu nadandhan 128 vasangindhanu neraveriyirukkano. She went and told the prophet, you know that my husband prophesied and he feared God. If he feared God, Psalm 128 might have been fulfilled. Puriyada ungalukku, umada adiyan kattarukku bayindhu nadandhan. Kattarukku bayindhu nadandha manidhan, ividamai aasirvadikappaduvan ennu 128 vasangindhan chollude. Thy servant feared God and walked. In Psalm 128 we read, the man who fears God will be blessed in such and such way. Anai kattarukku bayindhu nadandha manishan, ikka tirkadarisanam chollraru, kattarukku bayindhu nadakkraru, kadanum vaangikitte irukkraru. The man who fears God is prophesying, he is fearing God, in the meantime he is borrowing money. Avasiyam illama namakku eduvume theva kadayadu. Unnecessarily we don't have any need. Viswasathinal varada yaavume paavam. Anything which comes not by faith is sin. Appidi oru sugaboga vaalkai ningal kadan vaangi anubavikkanum nenikkadirunga. Namudaiya Yesu indha ulagathile thalaisaakke idamillathavarai sutti thirindhar, avarai than nam vanangi aaradhikkiram. Do not desire to lead a luxurious and comfortable life receiving loan. Our Lord Jesus Christ came as a man who has no way to lay his head. We are following him. Irakkamulla devan andha pennukku oru vaaippai koduthu andha ennaiyai perugu seidukonde vandhar. The merciful God gave a chance to that woman, he made the oil to increase. Ella kudamum nirandukonde vandhadu. All the pots were full. Aasirvadam perigikonde vandhadu. Blessing was increasing. Iva odane enna sonna, thirumbum andha aasirva andha ennai nindru pona odane thirumbum tirkadarisinathile ponaal. When the flow of oil stopped, she again went to the prophet. Namma enna seiran thirima? What we do? Kadan tirkamudiyada soolnilaigal prachinana nerathila la faith avanga daily vandukitte irpom. When we had problems of in debt we cannot repay, every day we came to faith home. Kaalaila paatha ivanda nippan, saangalam paatha ivanda nippan. Every morning and evening he will be in the faith home. Ana aasirvadam kedacha pinbe. But once you receive blessing. Avladha namakku adukku piragu romba speed ah busy aayi poi nama validavari poga aarambithu vidugiram. Afterwards we become very busy, we go astray. Andha pen thirumba adhe manushan devanudaiya manushanta vandu ella kudamum niranjirukku naan enna seiyanun ketta. The same woman came to the man of God and told, all the pots are full, what am I to do? Rendu rajakkal naangam adhigaram 7 vasanathai oru visayam vaasikkalam. Second Kings chapter 4 verse 7. Kadan vaanginavargal innikku kattar katta unai aasirvadikka pogirar, kadalilirundhu vidaliyakka pogirar. Vidalai aana pinbu nee seiya vendiyathu ippozhudhu unakku sollapadugirar. The people who are borrowed money, God is going to deliver you, but after good deliverance what you have today, it is told unto you. Aval poi devudaiya manushanukku adai arivithal, appozhudhu avan, nee poi andha ennaiyai vittu un kadanai theerthu meendhalai kondu neeyum un pillaigalum jeevanam pannungal endran. Andha ennaiyai vittu kadanai theerthu
மீந்ததை வைத்து நீ ஜீவனம் பண்ணனும். Go sell the oil and pay the debts and leave thou and thy children of the rest. பெங்களூர்ல ஒரு முக்கியமான விஸ்வாசி ஒரு அழகான வீடு கட்டி முடித்தார். At Bangalore, important believer completed construction of beautiful house. ரெண்டு சீப் பாஸ்டர்ஸ் அந்த வீட டெடிகேட் பண்றதுக்கு போயிருந்தார்கள். Two chief pastors have gone to dedicate the house. டெடிகேஷன் முடிந்த உடனே, As soon as dedication was over, திடீரென்று ஒரு சீப் பாஸ்டர் அந்த விஸ்வாசியை கூப்பிட்டு, எப்படி நல்லா இருக்கு வீடு, ஏதாவது கடன் கடன் வாங்கிட்டீங்களான்னு கேட்டார். All of a sudden, the chief pastor asked the believer, "The house is beautiful, did you get any loan?" அப்ப அவர் சொன்னாரு, "ஒரு ரெண்டு லட்சம் மட்டும் கடன், மத்தெல்லாம் என்னுடைய own money தான்." He said, "I have a loan of 2 lakh rupees, otherwise, other being my own money." அந்த சீப் பாஸ்டர் என்ன சொன்னா தெரியுமா? What did the chief pastor tell? நீங்க இந்த வீட்டை வித்து அந்த 2 லட்ச ரூபா கடனை கொடுத்துருங்க, மிச்சம் இருக்கிறத வச்சு ஒரு வீடு கட்டிக்கோங்கன்னு சொன்னார். You sell the house and pay 2 lakhs with the remaining money, you build another house. எப்படி இருக்கும்? How is it? நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? What you do? ஆனா அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? What he did? அன்னைக்கு சாயங்காலமே அந்த வீட்டுக்கு ரேட் பேசிட்டார். In the evening, he fixed the rate for the house. ஒரே வாரத்துல அந்த வீட்டை வித்துட்டு மிச்சர் கடன் அடைச்சிட்டு மிச்சம் இருக்கிற காசுல அதோட சின்னதா ஒரு வீடு கட்டிட்டு உட்கார்ந்துட்டார். Within a week, he has sold the house. With the remaining money, he constructed a small house. நம்ம என்ன செய்றோம்? What we do? நமக்கு முடியுதோ முடியாதோ, நம்முடைய ஆளுங்களுக்கு கடனை தீர்ப்பாருங்கிற விசுவாசத்தை விட கடன் வாங்குறதுக்கு பயங்கரமான விசுவாசம் இருக்கிறார். Whether it is possible or not possible, our faith of the believers is that instead of repaying the money, how we can receive money on. துணிஞ்சு கடன் வாங்குறாங்க. Presumptuously they receive loan. பரவாயில்ல, உங்களுக்கு கத்தர் கடனை அடைக்க ஒரு விடுதலை கத்தர் இந்த கூட்டத்தின் மூலமாக உங்களுக்கு கட்டளை இடுகிறார். In this meeting, the Lord is commanding a word delivery to repay the debt. கடன்ல சிக்கி கொண்டவர்கள், இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கத்தர் உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் ஆசீர்வதித்து இந்த கடனிலிருந்து விடுவிப்பார். ஆனால் நீங்கள் உடனே இந்த கடனை தீர்த்து விட்டு மீந்ததை கொண்டுதான் ஜீவனம் பண்ண வேண்டுமே தவிர கத்தருடைய ஆசீர்வாதத்தை வைத்து ரொட்டேஷன் பண்ண கூடாது. Those who are entangled today in the debt and sitting in this meeting, the Lord is giving a blessing and commanding your deliverance from your indebtedness. தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தால் கத்தர் இன்றைக்கு கடனிலிருந்து உன்னை விடுதலையாக்க ஒரு வழி வகையை உண்டு பண்ணுவார். If you obey the word of God, the Lord will open the ways and means to be delivered from the debt. ஏன் இந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்கிறேன் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை அநேகந்தரம் விடுவித்தார், மறுபடியும் போய் அதிலேயே சிக்கினார்கள். Why I repeat this word again and again, the Lord delivered Israelites many a time, but again they were entangled in captivity. இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்க வந்த உன்னுடைய கடனை தீர்க்கும்படியாக தேவன் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். God is making efforts so that you may be repaying the loan that you are entangled today. அன்பு செலுத்துவதில் தான் நீ கடனாளியாக இருக்க வேண்டும். You should be indebted in loving. ஸ்தோத்திரம் செலுத்த தான் நீ கடனாளியாக இருக்க வேண்டும். You should be indebted to offer praises. மற்ற ஏழைகளுக்கு பொருளுதவி செய்த தான் நீ கடனாளியாக இருக்க வேண்டும். You should be indebted to help other poor people. சுவிசேஷம் சொல்ல தான் நீ கடனாளியாக இருக்க வேண்டும். You should be indebted to preach gospel. தேவனுக்கு காணிக்கை செலுத்த தான் நீ கடனாளியாக இருக்க வேண்டும். You should be indebted to offer money unto God. மற்றபடி பணத்துக்கோ காருக்கோ வீடுக்கோ நிலத்துக்கோ நீ கடனாளியாக இருக்க, பேங்குக்கோ நீ லோனுக்கோ தேசத்துக்கோ நீ கடனாளியாக இருக்க கூடாது. You should not be indebted to house or car or vehicle or country or for any other thing. ரோமர் 13:8 அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் வேறு கடன் இருக்க கூடாது. In Romans chapter 13 verse 8, only we should have the debt of loving others and no other debts. 2 Thessalonians 3:3 ஸ்தோத்தரிக்க நீ கடனாளிகளாய் இருக்கிறாய். In 2 Thessalonians 1:3, you are indebted to offer praises. ரோமர் 15:27 விசுவாசிகளுக்கோ புரஜாதிகளுக்கோ பொருளுதவி செய்ய நீ கடனாளியாக இருக்கிறாய். Romans chapter 15 verse 37, you are indebted to help others who are Gentiles or others. ரோமர் 1:14 ஞானிகளுக்கும் கிரேக்கும் பேதைகளுக்கும் புரஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். According to Romans chapter 1, you are indebted to preach gospel to Greek, Romans and other Gentiles. எசேக்கியேல் 45:16 தேவனுக்கு காணிக்கை செலுத்த நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். According to Ezekiel chapter 45 verse 16, we are indebted to offer money unto God. மற்றபடி இந்த உலகத்தில் நீ எந்த விதத்திலும் கடனாளியாக இருக்க கூடாது. In other ways, you should not be indebted in any means in this world. மாம்சத்தின்படி ஜீவிக்கிறதுக்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. I am indebted to flesh to live according to the flesh. அப்படி ஏதாவது கடன் இருந்தால் இன்றைக்கு நீ ஆண்டவரே எனக்கு நீர் பணவசதியை கொடுத்தால் நான் முதலாவது கடனை தீர்த்து விடுவேன், இனிமேல் கடன் வாங்க மாட்டேன், இனிமேல் மீந்ததை வைத்து நான் ஜீவனம் பண்ணுவேன் என்று சொன்னால் இந்த கூட்டத்திலே கர்த்தர் உன்னை விடுதலை பண்ண வல்லவராய் இருக்கிறார். If you are indebted today, if you say unto God, Lord, I will get a deliverance and that way I will repay the money, afterwards I will not get a loan. If you say that, God will pay a deliverance. கடன்பட்டவர்கள் கையில உயர்த்துங்கன்னு சொன்னா எல்லாரும் வைத்தியதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. நான் கூட வைத்தியாகணும். ஏன்னா நீங்க எல்லாம் கடனா என்ன, நீங்க தானே காணிக்கை கொடுக்குறீங்க, அப்ப நானும் அதுக்கு கடனாளியா தான் நிக்க வேண்டியிருக்கும். If you ask to lift your hands who are indebted, nobody
can escape because I have to lift. You are receiving loan and paying tithes, therefore I have to lift my hand. நம்மாளுங்க வித்யாச வித்யாசமா கானி கொடுப்பாங்க, அது எப்படி வருதுன்னு அவனுக்கு தெரியாது. Our people are paying offerings in different ways, they do not know how they are receiving. அதனாலதான் கானிக்கின் தோசத்தை ஆசாரியன் சுமக்கவேண்டும் சொல்லியிருக்கிறார். It is written that a priest has to carry the iniquity of the offering. சரி, வசதி இருக்கிறவங்க என்ன செய்யவேண்டும், எனக்கு கடனே இல்ல, நீ ஏழைகளுக்கு உதவி செய். The people who are means what they should do, I do not adopted, I will help others. ஏழைக்கு இரங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான். He that is merciful for is lending money to God. அதை கத்தர் அவனுக்கு திரும்ப கொடுப்பார். The Lord will repay it. ஆர்சி பைபிள் போய் படித்து பாருங்கள். ஆர்சி பைபிள் படிச்சு பாருங்க. You read RC Bible. ஏழைக்கு இரங்குகிறவன் கத்தருக்கு வட்டிக்கு கொடுக்கிறான். He that is merciful to the poor is lending money to God. கத்தர் அவனுக்கு திரும்ப கொடுப்பார். The Lord will repay it. நீங்க உலகத்து மனுஷனுக்கு வட்டி கொடுக்காதீங்க, ஏழைகளுக்கு கொடுத்து பாரு, திரும்ப கிடைக்காது, ஆனா கத்தர் வட்டியோடு உனக்கு திரும்ப கொடுப்பார். You do not lend money to the world, people of the world, but you lend poor, then God will repay with interest. கடைசியாக, finally, கலாத்தியர் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில், Galatians chapter 1 verse 4. வாசியுங்கள். கலாத்தியர் 1:4. Galatians chapter 1 verse 4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாகும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார். இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கப்படும்படியாக. So that we may be delivered from this present evil world. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். A child of God should be delivered from the crutches of the world. ஏனென்றால் அவன் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. Because he is not belonging to this world. இந்த பொல்லாத பிரபஞ்சம் என்பது பொல்லாத உலகத்தை காண்பிக்கிறது. The present evil world or the present world. இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலை தேவைப்படுகிறது. He needs a deliverance from this present evil world. ஏனென்றால் நாம் உலகத்தார் அல்ல. Because we do not belong to the world. நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. We are not belonging to this world. நம்முடைய ராஜ்யம் இனி வரும் உலகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Our kingdom is the kingdom which is to come. நாம் இனி வரும் உலகத்துக்கு சொந்தக்காரர்கள். We are the people of the coming kingdom. அப்படினால் இந்த உலகத்துக்குரிய இந்த பிடிகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். We should be people delivered from the crutches of the present world. இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுடையது என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று இயேசு சொன்னார். அதே அறிக்கை நமக்கும் இருக்க வேண்டியது அவசியம். The prince of this world is coming and I do not have anything belong to him. Jesus confessed, we should have the same confession. இன்றைக்கு பாருங்க, உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. The fashion of the world passes away. எங்க கடந்து போகுது? Where it is passing away. அது வாயா பெண்டிகாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கிறது. It is going to Pentecost. உலகத்தின் வேஷம் இன்றைக்கு நமக்குள்ள தான் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. The fashion of the world is passing along us today. இன்றைக்கு உலகத்தினுடைய வல்லமை, மோகங்கள், ஆசை இச்சைகள் இன்றைக்கு ஜனங்களை தீட்டுப்படுத்த முடியாக போராடி கொண்டிருக்கிறார். The power of the world, the lust and concupiscence are trying to overcome the people of the world. வேதமே சொல்லுகிறது, இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is the present evil world. இன்றைக்கு உலக கவலை மனிதனை ஆட்டி படைக்கிறது. Cares of the world are causing the people. ஆவிக்குரிய கவலைகளை விட உலக கவலை தான் அவனுக்கு அதிகமாக இருக்கிறது. Rather than spiritual cares, the worldly cares are tossing. இன்றைக்கு உங்களில் எத்தனை பேர் உலக கவலையினாலே நீங்க கஷ்டப்படுகிறீர்கள். You are suffering due to chaos of this world. பிரசங்கம் கேட்கும்போது நன்றாக இருக்கிறது. When you hear the sermon is good. ஆனால் அதனுடைய போராட்டம் வரும்பொழுது உங்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. When you face the struggle, you are not able to maintain the balance. இது குறித்து வேதம் என்ன சொல்கிறது? What does the Bible say? வசனத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். They accept the word with rejoicing. ஆனால் வசனத்தை நிமித்தம் உபத்திரவம் வரும்பொழுது when persecution comes through the word of God, அவர்கள் நிற்க முடியவில்லை. They are not able to stand. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட ஜனங்களை குறித்து சொல்லியிருக்கிறது, உலக கவலை அவர்களை அந்த வசனத்தின்படி ஜீவிக்க விடவில்லை என்று சொல்லியிருக்கிறது. Regarding the people where the seed is found on the thorny place, the cares of the world are not allowing to live spiritually. Luke 8:14 நீங்கள் இதை பார்க்க முடியும். Luke's gospel chapter 8 verse 14. உலக கவலை ஒரு மனிதனுக்கு இருக்குமானால் வசனத்தின்படி அவனால் வாழ முடியாது. If a man is having cares of the world, he cannot live according to the word of God. அவன் கேட்ட சத்தியம் அவனுக்குள்ள செயல்பட முடியாமல் அந்த வல்லமை, அந்த உலக கவலை அதை நெருக்கி விடுகிறது. The truth that he cares or cannot operate in him because the cares of the world are choking him. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள். Love not the world and the things of the world. உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும். And the law, the world and the lust, they are passing away. தங்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது பிதாவினால் உண்டானதல்ல, உலகத்தில் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. The lust of the eyes, lust of the lips and the pride of life, they are not of the world, but it came from the devil. ரோமர் 12:2 உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீங்கள் தரிக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Romans 12:10 you should not have the fashion of the world. தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று ஒரு தன்மை இருக்கிறது, உலகத்துக்கு என்று ஒரு வேஷம் இருக்கிறது. The people of the world has a quality and the
people of the world, God, spiritual people are called tree. தீமோத்தியுக்கு பவுல் சொல்லும்பொழுது என்ன சொல்லுகிறார்? When Saint Paul teaches to Timothy. அனேகர் தேவபக்தின் வேஷத்தை தரித்திருக்கிறார்கள். அதனுடைய பெலனை மறுதலிக்கிறார்கள். Many are having the fashion of the word of God, but they are denying the power thereof. ஒரு சிலர் இங்க வரும்போது நல்ல விசுவாசியாக வெளியே போனவுன்னே உலகத்து மனுஷர்களாக போல மாறிவிடுகிறார்கள். Some are good believers when they come here, but they are changing their. தயவு செய்து நீங்க ஒரே வேஷத்தில் நின்னு கொண்டிருங்க. You remain the same fashion. எங்க போனாலும் நீ விசுவாசியாக இருக்க வேண்டும். Wherever you go, you should be a believer. ஆபீஸ் போனாலும் சரி. Whether you go to office. நீ பிசினஸ்ல இருந்தாலும் சரி. You are in business. தூர தேசத்தில் இருந்தாலும் சரி. You are in foreign countries. நீ எங்க இருந்தாலும் விசுவாசிங்கற அதே தன்மையில தான் நீ நின்னு கொண்டே இருக்க வேண்டும். In whatever place you are, you should maintain the quality that you are a believer. இன்றைக்கு உலக ஆசைகள் ஜனங்களை கவர்ந்து கொண்டிருக்கிறது. The lust of the world has caught hold of the people. உலக ஞானம் தேவனுடைய ஞானத்தை பைத்தியம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறது. The wisdom of the world is considering as the wisdom of God as enmity. நல்ல உலகத்தை வேண்டாம் என்று பிரதிஷ்டை பண்ணினவர்கள் கூட இன்றைக்கு உலகத்தை அனுபவிக்க ஆசைப்படுகிறார்கள். The people who made a good consecration regarding hating the world are may having decided today. தேமா என்று ஒரு மனிதன் இருந்தான். There was a man Demas. ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனாக இருந்தான். He was a good servant of God. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 10 வசனத்திலே அவனுக்கு திடீரென்று இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வந்துவிட்டது. In 2 Timothy chapter 4 verse 1 he followed after things of this world suddenly. உடனே அவன் பவுலை விட்டு விலகி போயே போய்விட்டான். He departed from Paul immediately. அந்த உலக ஆசை அவனை அப்படியே ஊழியத்தை விட்டு அப்போஸ்தல ஐக்கியத்தை விட்டு அந்த ஊரை விட்டு வெளியே இன்னொரு ஊருக்கு அவன் போய் சேர்ந்து விட்டான். The love of the world made him depart from the fellowship of the saints. He left the village and went to another place. பிரியமானவர்களே, உலகத்தின் வேஷத்தை நீங்கள் விட வேண்டும். அப்படியால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். Beloved, you should give up the fashion of the world, only then you can go to heaven. ஏன் இப்படி தான் இருக்கணுமானு ஒரு கேள்வி. இப்படி தான் இருந்தா தான் பரலோகம் போக முடியும். There is a question, arise, should we live like that? Only when you live like that, you can go to heaven. நம்ம போடுற டிரஸ் நம்ம வச்சிருக்கிற எல்லா அணிகலன்கள் இதுக்கு எல்லாமே ஜட்ஜ்மென்ட். ஏசாயா தீர்க்கதரிசனம் புத்தகத்துல 3 அதிகாரத்துல வீட்ல போய் உட்கார்ந்து படிச்சு பாருங்க. The dress that we put on and for the ornaments we wear, there is a judgment. You go and read in the book of Isaiah chapter 3. இப்ப நவீன டிரஸ் கூட அங்க தெளிவா எழுதி வச்சிருக்கிறார். Even the modern trend is written very clearly there. ஏசாயா தீர்க்கதரிசி வந்து இயேசு பிறப்பதற்கு 700 வருடத்துக்கு முன்னால தீர்க்கதரிசனம் சொன்னார். Prophet Isaiah prophesied before the birth of Lord Jesus Christ 700 years before. ஆனா இப்ப போடுற நம்ம போடுற டிரஸ் அங்க எழுதி வச்சிருக்கு இதுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு வச்சிருக்கிறேன்னு சொல்லி. But the present dress we put on is mentioned there, there is judgment. உட்கார்ந்து படிச்சு பாருங்க. தமிழ் புரியலன்னா இங்கிலீஷ் பைபிள் தூக்கி கையில வச்சுக்கோங்க. You go at home and read. If you cannot understand Tamil, keep reading English Bible. தெளிவா எல்லாவற்றுக்கும் நியாய தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறார். For everything clearly judgment is mentioned. இப்ப இயேசு வர்றாரு. இதே டிரஸ்ல எல்லாரும் போயிட்டோம்னா பரலோகம் என்ன ஆகுறது? Jesus comes right now, if all of you go to heaven in this dress, what happens to heaven? அப்படி நடக்கவே நடக்காது. It will not take place. இயேசுவை தேடி கல்லறைக்கு வந்த பொழுது அவரை சுற்றி இருந்த சீலைகள் அங்கே ஒரு மூலையிலே சுற்றி இருக்க கண்டார்கள். The people who came in search of the graveyard, when they came there, they were the disciples surrounding in a place. இந்த மாடர்ன் வேர்ல்ட் இந்த டிரஸ் வச்சு நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. Having this modern dress, you cannot go to heaven. உலக ஆடம்பரங்கள் அது தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே எடுபடவே எடுபடாது. The fashion of the world will not be useful before God. உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? Don't you know the love of the world is enmity against God? உலகத்தால் உங்களை கரையப்படாதபடி நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அது சுத்தமான பக்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You should not defile your world with the world, then only it is a pure religion. யாக்கோபு 1:27 உண்மையான சுத்தமான மாசில்லாத பக்தி என்ன என்னன்னு சொல்லி இருக்கிறார். James chapter 1 verse 10 says it is written what is the pure religion without defilement. உலகத்தால் கரையப்படாதபடி தன்னை காத்துக்கொள்ளுகிறதே தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. He that keeps himself without being defiled the world is a pure religion before God. இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு நீங்கள் தப்ப வேண்டும். You should escape from the corruption through the lust. உலகத்தின் அசுத்தங்களுக்கு நீங்கள் தப்பி ஜீவிக்க வேண்டும். You should be escape from the defilements of the world. அழகும் வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. And beauty and all the qualities are vain. நாம் ஆராதிக்கிற தேவன் அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அந்தக்கடடைந்து விரும்பத்தக்க ரூபம் இல்லாமல் சிலுவையிலே தொங்கினவரை தான் நாம் வணங்குகிறோம். Our God whom worship does not have beauty or any comeliness, he was marred, he was hanging on the cross, such a person we are worshiping. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் இன்றைக்கு அநேகருடைய மனக்கண்களை குருடாக்கி கொண்டிருக்கிறார். The prince of this world has blinded the minds of many people today. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் உலகத்தின் வல்லமையினாலே கட்டப்பட்டிருக்கிறீர்கள்? How many are caught by the power of the world? இப்போ உள்ள உங்களுக்கு நம்ம உலகத்தை பத்தி சொன்னானா நம்ம ஏதோ ஒரு 400 வருடங்களுக்கு முன்பாக உள்ளவர்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். If we speak about the world, the people think that we are far away 400 years back. அவங்க அப்படி தான் நினைச்சுக்கிறாங்க. ஜிப்பா போட்டு வந்து பிரசங்கம் பண்ணா இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, பழமைவாதிகள்னு சொல்றாங்க. If you put on jibba and preach, they say they are old people, they do not know anything modern. பைபிளுக்கு வந்து பழமைவாதி புதுமைவாதி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது.
எக்காலத்துக்கும் உபயோபப்படுத்தக்கூடிய தேவனுடைய வார்த்தை. The Bible is not a law for the new or old people, it is ever we can use. உலகத்தின் ஆசை இச்சங்களிலே சிக்கிக்கொள்ளாதிருங்கள். Do not get tangled in the deceitful lust of the world. அது ஒரு கானல் நீர் உன்னை இழுத்துக்கொண்டு போய் ஏமாற்றிவிடும். It's a mirage which will drag you and deceive you. உலகத்தின் வல்லமையிலே பிடிபட்டிருக்கிறவன் இன்னைக்கு மயக்கம் தெளிந்து வெளியே வரவேண்டும். He who is entangled the power of the world should be delivered from the bewitching and be saved. கலாத்தியர் ஒன்று நான்கு சொல்லுகிறது, இப்பொழுது இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கப்படும்படிதான் ஏசு கிறிஸ்து தன்னை சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுத்தார். In Galatians we read Lord Jesus Christ offered him upon the cross so that we may be delivered from the fashion of this world. ஒரு தேவனுடைய பிள்ளை உலகத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டியது அவசியம். It is essential a child of God should be delivered from the clutches of the world. உலக ஆடம்பரங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. You should not have the fashion of this world. உலகத்தினுடைய பொருட்கள் உனக்குள்ளே இருக்கக்கூடாது. The things of the world should not be with you. வருவான் ஒரு நாள், ஒரு ஆள் வருவான். One person will come one day. உலகத்தின் அதிபதி வருவான். The prince of the world will come. இப்ப வந்தா நீ இயேசு சொன்ன மாதிரி சொல்ல முடியுமா? If he comes right now, can you say like Jesus? அதிபதி வருகிறான், அவனுடையது என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. The prince of the world is coming, nothing belongs to him, is in me. அப்படி நம்ம சொல்லவே முடியாது. We cannot say so. ஒரு இடத்துல ஒரு பிசாசு பிடித்தாலே வைத்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். In a place a person who was afflicted by devil was prayed for. அந்த ஆவி அலறிக் கொண்டிருந்தது. That spirit was crying. அந்த நேரத்துல பார்த்து ஒரு விசுவாசி ஒரு புதிய ஆத்மாவை கூட்டி வந்தாங்க. At that time a believer brought a new soul. அவங்க பாவம் அவங்க நியூ சோல். அவங்க he is a new soul. அவங்க நகையும் போட்டு பூ எல்லாம் வச்சு அன்னைக்கு தான் சர்ச்சுக்கு என்டர் ஆயிருக்காங்க. She has wearing jewels and she was having flower on the first day she was coming to the church. அந்த ஆவி அவ்வளவு நேரம் நான் போறேன் போறேன் ஐயோ என்னை விட்டுருங்கன்னு சொன்ன ஆவி இந்த ஆளை பார்த்த உடனே ரைட் நான் போறேன் எனக்கு ஆள் வந்துருச்சுன்னு சொல்லுச்சு. The spirit who also was crying I am leaving but when the believer came my person is coming. Believer came இல்ல அந்த புதிய ஆத்மாவை பார்த்த உடனே seeing the new soul அது சொல்லுச்சு எனக்கு ஆள் வந்துருச்சு ரைட் நான் இனிமே பாதாளத்துக்கு போக முடியல இங்க ஒரு ஆள்கிட்ட நான் போயிருவேன் சொல்லி. My person is come, I need not go to hell. Here is a person, I will go inside. எப்படி என்ன யோசிச்சு பாருங்க. How it is. ஒரு சின்ன காரியம் இருந்தா உள்ள வந்து உட்கார்ந்துருவான். If there is a small thing, he will come and enter. உன்னுடைய வாழ்க்கையிலே உலகத்தினுடைய ஒரு தொடர்பு கூட இருக்க கூடாது. You should not have any link with the world in your life. உலகத்தினால் கரைபட்டால் நீ தேவனுடைய சன்னிதானத்தில் போய் நிற்க முடியாது. If you are defiled by the world, you cannot stand in the presence of God. ஒருவேளை உலகத்தின் பிடியில் நீ சிக்கி தவித்திருக்கலாம். உன்னை விடுதலையாக்கும்படியாக தான் தேவன் இந்த வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். Perhaps you are entangled the clutches of the world and are suffering. The Lord is sending the word to deliver you. உங்களில் எத்தனை பேருக்கு உலகத்தின் பிடியிலிருந்து விடுதலை வேண்டும்? How many want deliverance from clutches of the world? மரண பயத்திலிருந்து விடுதலை. Deliverance from the fear of death. உங்கள் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை. For your family a deliverance. நீங்கள் விடுதலை பண்ணினால் உங்களுக்கு விடுதலை. If you set free you shall be delivered. நீதிமானுடைய சந்ததியாக இருந்தால் நீதிமானாய் இருந்தால் உனக்கு விடுதலை உன் சந்ததிக்கு விடுதலை. If you are the seed of the righteous you have deliverance. You are seed has deliverance. ஒருவேளை சூழ்நிலைகள் மத்தியில் நீங்கள் கடனாளிகளாய் மாறி இருக்கலாம். உங்கள் கடன்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை அளிக்க போகிறார். Due to situation you are indebted, the Lord will give deliverance from debt. உலக பிரகாரமான இந்த உலக ஆடம்பரங்களிலே சிக்கி இருந்தாலும் விடுதலை பெற முடியாமல் தவித்திருந்தாலும் உலகத்தின் இச்சைகளிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை தர போகிறார். If you are entangled with civilization and fashion of the world unable to deliver from the clutches, the Lord will give deliverance today. இந்த கண்கள் தான் இந்த பாவத்தினுடைய முக்கியமான பகுதி. The eye is the important part of sin. ஒரு பரிசுத்தமான கெடுப்பதே கண்கள் தான். The eyes are defiling a saint. யோபு எப்படி உத்தமனாக வாழ்ந்தான் தெரியுமா? How Job led a perfect life. யோபு 31:1 நீங்கள் பார்க்கும் பொழுது Job chapter 31 என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணி வைத்திருந்தேன். I made a covenant with my eye. அதுதான் அவனை உத்தமனாக சன்மார்க்கனாக பொல்லாப்புக்கு விலகிறவனாக தேவனுக்கு பயந்தவனாக வைத்துக் கொண்டே இருந்தது. It made him upright, a perfect one who fears God and eschewed evil. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த விடுதலை தேவை? How many would need deliverance today? இந்த உலக ஆசை இச்சைகளிலிருந்து எத்தனை பேருக்கு விடுதலை வேண்டும்? How many deliverance from the lust and desires of the world? அந்த விடுதலை கிடைக்கும்போது தான் உலகம் வேண்டாம் உலக ஆடம்பரம் வேண்டான்னு ரொம்ப சிம்பிளா மாறுகிறோம். If you get deliverance you can change completely. I don't want anything of the world. நம்முடைய நடை உடை பாவனை எல்லாமே மாறுகிறது. Our mode of walk, our behavior, attitude will change. நான் கொஞ்ச நாள்ல நம்ம ரொம்ப நார்மலா அந்த தன்மைக்கு வந்து விடுகிறோம். Within a short time we come to a normal state. உலகத்தினுடைய பிடிப்பே இல்லாத ஒரு நிலவரத்துக்கு கத்தர் நம்மை கொண்டு வருகிறார். The Lord brings to a place where there is no clutches of the world. உங்கள் எத்தனை பேருக்கு இன்றைக்கு விடுதலை தேவை? Beloved, how many of you deliverance today? ஒருவேளை மரண பயத்தில் இருக்கிறீர்களா? Are you in the fear of death? உங்களுடைய குடும்பம் கட்டுக்குள்ளே இருக்கிறதா? Are your family in binding? உங்களுடைய சந்ததி கட்டுக்குள்ளே இருக்கிறதா? Is your seed in binding? கடன் பிரச்சனையில் இருக்கிறீர்களா? Are you in debt? உலக மோகத்தில் சிக்கி தவிக்கிறீர்களா? Are you entangled the lust of the world and suffering? குடி பழக்கத்திலேயோ பலவிதமான கெட்ட பழக்க வழக்கங்களிலோ உலகத்தில் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்களா? Are you bound in the world
by your drinking habit, other bad habits. நீ விசுவாசித்தால். If you believe. நிச்சயமாய் உடிவிப்பார். Definitely he will deliver. ஒரு மனிதனுக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. A word was told this man. எரேமியா 39:18 பார்க்கும்பொழுது, நிச்சயமாய் நான் உன்னை விடுவிப்பேன். Jeremiah chapter 39 verse 8, definitely I deliver you. விடுதலை என்பது நிச்சயமானது, ஒரு பெயரளவிலே மாத்திரம் அல்ல. Deliverance is certain just for namesake. நாங்கள் இந்த பிரசங்கத்தை பெயரளவிலே பண்றதில்ல, விடுதலை நிச்சயம் உண்டு என்பது ஆணித்தரமாக உங்களுக்கு சொல்லுகிறோம். Just for namesake, we are not delivering this message with a certainty and assurance, we are giving the message. உன்னாலே சில காரியங்களை விட முடியவில்லை. You are not able to give up certain things. சில மனிதர்களுடைய கட்டுப்பாட்டில் நீ சிக்கியிருக்கிறாய். You are under the bondage of some people. பல அந்நிய வல்லமைகளுடைய கட்டுகளிலே நீ சிக்கியிருக்கிறாய். You are in the bondage of the strange powers. எரேமியா 31:11 சொல்லுகிறது, பலவந்தருடைய கையிலிருந்து உன்னை விடுவிக்கிறார். In the book of Jeremiah chapter 39 verse 11, you are delivered from the hand of the mighty. உன்னை விட பலத்தவனுடைய கையிலிருந்து உன்னை விடுவிப்பார். He will deliver you from the hand of the mighty. எரேமியா 15:21 பொல்லாதவருடைய கையிலிருந்து உன்னை விடுவிப்பார். Jeremiah chapter 50 verse 1, from the hand of the evil, the Lord delivers. ஆண்டவர் கேட்கிறார், உன்னை விடுவிக்க எனக்கு பெலனில்லாமல் போயிட்டா? The Lord is asking, am I become powerless to deliver you? எப்படி கேட்கிறார் பாத்தீங்களா? How is he asking? ஏசாயா 52:2 பார்க்கும்பொழுது. Book of Isaiah chapter 50 verse 2. உன்னை விடுவிக்க எனக்கு பெலனில்லாமல் போயிட்டோ? என்று ஆண்டவர் கேட்கிறார். The Lord, have I become powerless to deliver you? எந்த மனுஷனை விடுவிக்க அவருக்கு பெலன் இருக்கிறது? He has power to deliver any man. பிரியமானே, உங்களுக்கு எத்தனை பேருக்கு விடுதலை தேவை? Beloved, how many of you need deliverance? விடுதலை வாஞ்சிக்கிறவர் கண்களை மூடுங்கள். Those who want deliverance, close your eyes. இது ஒரு விடுதலை நேரமாக உன் வாழ்க்கையிலே அமையட்டும். Let me be the time of deliverance in your life. ஒவ்வொரு கூட்டத்திலும், ஒவ்வொரு விதத்தில உள்ள ஜனங்களை அவர் கட்டவிழ்த்துக்கொண்டே வருகிறார். In every meeting, the Lord is loosing the binding in different ways. நீங்க இந்த பிரசங்கமா கேட்காம, தேவனுடைய விடுதலையின் வல்லமையாக நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். You should not hear this as sermon, but you should take as the power of deliverance of God. யார் என்னை விடுதலையாக்குவார்? Who shall deliver me? அந்த பதில் சொல்றார், ஏசு, நான் வந்து உன்னை விடுவிப்பேன். Jesus gives a reply, I will come and deliver you. உன்னை விடுதலையாக்கும்படியாக நான் சிலுவையிலே ஏறினவர். I went to the cross to deliver you. உனக்காக நான் ரத்தம் சிந்தியிருக்கிறேன். I have shed my blood for you. அந்தக்கு சிலுவையிலிருந்து விடுதலை பெற வாய்ப்பு இருந்தது, விடுதலை பெற சம்மதியாமல் உனக்காக நான் வாதிக்கப்பட்டேன். I have been delivered from the cross, but for you I was tortured. ரசிக்க கூடாதபடி என் கைகள் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி என் செவிகள் மந்தமாகி போகவில்லை, உன்னை ரசிக்க விடுவிக்க கூடாதபடி என்னுடைய பெலன் குறுகி போகவில்லை. My hands are not shortened that I cannot deliver you. My eyes are not dim that I cannot see you. I have power to deliver you. இன்றைக்கு விடுதலையின் வல்லமையாக அவர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். Today he has come in our midst as the incarnation of power. நான் இப்பொழுது உங்களுக்கு முன்வைத்த வசனத்தின்படி யாருக்கெல்லாம் விடுதலை வேண்டுமோ அவர்கள் எல்லாம் முழங்கால் படியுங்கள். According the words that I presented before you, whoever want deliverance, please kneel down. கத்தருடைய வல்லமையை நீங்கள் இப்பொழுது பிரத்தியட்சமாய் காணலாம், அனுபவிக்கலாம். Openly you will be able to see the power of God and enjoy it. காண்பது என்பது மற்றவர்கள் நிரம்புவதை, விடுதலை பெறுவதை நீங்கள் பார்ப்பது. அனுபவிப்பது உன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் நடைபெறக்கூடிய முக்கிய சம்பவம். Seeing is how others are delivered, you see it. But enjoy means you feel, realize in your personal life. நீங்க விசுவாசத்தோடு கத்தருடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். With faith you receive the word of God. நீங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தானே? You are the people of God. மரண பயத்துக்கு இடங்கூடாதீர்கள். Do not give room for fear of death. உன்னை தேவியூசத்தில் நிக்க முடியாம தடுக்கிற சக்தி அதுதான். It is the power which is preventing you from abiding divine healing. இன்னைக்கு கத்தாவே, மரண பிடியிலிருந்து, மரண பயத்திலிருந்து என்னை விடுவியும் ஆண்டவரேனே, தேவனை நோக்கி கூப்பிடு. You call unto God, Lord, deliver me from the fear of death. மரண பயத்திலிருந்து விடுதலை வாஞ்சிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள் பார்க்கலாம். Those who want deliverance, lift your hands. பாருங்க, பயங்கரமான ஒரு ஆவி அது. It's a severe spirit. அது ஒரு பயங்கர பயத்தின் ஆவி. It's a terrible kind of fear. எவ்வளவு பெரிய ஆளும் கூட மரணம்னு ஒண்ணே ஒரு ஒரு முகம்லாம் மாறிடும். What a great person he may be, when he is facing death, his face changes. எவ்வளவு பெரிய சாதனையாளர்கள் மரணத்தில் தோத்து போயிட்டாங்க தெரியுமா? The people who have achieved many things, they are defeated before death. மரண பயம் இன்னைக்கு இந்த கூட்டத்துல போராடி கொண்டிருக்கிறார். The fear of death is struggling in this meeting. என்னுடைய சந்ததி விடுவிக்கப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் காத்திருக்கிறீர்கள்? How many of you desire my seed should be delivered? உன் தம்பியோ, அண்ணனோ, அப்பாவோ, மாணவியோ, பிள்ளைகளோ யாராவது விடுவிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் வருடக்கணக்காக போராடி கொண்டிருக்கலாம். Elder brother, younger brother, or your mothers or fathers or relatives, you are fighting for many years. இன்னைக்கு உன்னுடைய கண்ணீர் அவர்களை வெளியே கொண்டு வரும். Your tears will bring them out. உன்னுடைய உடன்படிக்கையின் ரத்தத்தினால் தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் விடுதலை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஒரு எல்லாரும் ஒரு பிரதிஷ்டை பண்ணுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை விடுவிக்க முடியாத நான் என்னை பிரதிஷ்டை பண்ணுகிறேன் சொல்லுங்க.
இன்னைக்கே கத்தர் ரச்சனியனாலாய் மாற்றுவார். I'll make a consecration, Lord, I dedicate myself so that I may be delivered. Today will be the day of salvation for you. நான் பயங்கர கடனுக்குள் சிக்கிருக்கிறேன். I am indebted in a huge amount. என் சொத்த வித்தா கூட அந்த கடன் அடைக்க முடியாது. If I sell my property, I cannot repay. அறிந்தோ அறியாமலோ கடன் பெரிய போய்விட்டது. Knowingly or unknowingly. எனக்கு கடன்லிருந்து விடுதலை வேண்டும் சொல்றவங்க யாராவது இருந்தா கைகளை வைத்துங்க. பாத்தீங்களா? பிரியமானவே, கடன் ஒரு பொல்லாத வல்லமை, அடிமைத்தனத்தின் ஆவி. Beloved, the debt is a terrible power. It is the power of slavery. நிச்சயமாய் கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். Definitely God will bless you. ஆனா நீ கடனை தீர்ப்பன்னு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள். But you decide to repay the loan. ஆண்டவரே, நீங்க எனக்கு இந்த வசதி வாய்ப்பு எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் கடனை அடைச்சிருவேன். மிஞ்சதை வச்சு நீர் ஆசீர்வதிக்கும் பொழுது நான் பெருகிக் கொண்டே போவேன். Lord, if we pay the means and ways to repay the loan, I'll repay the loan. கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான். He that believes will be prosperous. உங்களில் எத்தனை பேருக்கு உலகத்தின் ஆடம்பரங்களிலிருந்து, இச்சைகளிலிருந்து, உலக கரைகளிலிருந்து விடுதலை வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire deliverance from the lust of the world, desires of the world and the things of the world? எல்லார கரங்கள விடுதலை வாஞ்சிக்கிறவங்க மட்டும் கைகளை வைத்துங்க. ஏன்னு சொன்னா ஸ்கூல் அல்ல. ஆனா விடுதலைக்கு நீ வாஞ்சிக்கும் பொழுது பரலோகம் உன்னை நோக்கி பார்க்கிறது. உள்ளத்தில் இருந்து ஐயோ என் பிள்ளை விடுதலைக்காக கதறுகிறான், நான் அவனை விடுதலையாக்க போகிறேன். Those who want deliverance lift your hands because the heaven looks at you. My child is desire from the depth of the heart. I should deliver. இந்த ஜனங்கள் கைகளை வைத்திருக்கிறார்களே, யாரை அனுப்புவேன் என்று சொன்னால் இயேசு சொல்வார், நான் என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போய் இந்த ஜனத்தை விடுவிக்கிறேன் என்று சொல்வார். These people are lifted their hands. Hallelujah. I send him. The question is on Lord Jesus. I go, I send me, I will deliver them. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவி நம்முடைய மத்தியில் அசைவாட ஆரம்பிக்கும். The spirit of God is moving in your midst. உன்னுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் தரப்போகிறார். The Lord will give an anointing in life today. சாபம், தடை, தருத்திரம், முட்டி மோதுகிறது, முடியவில்லை, நடக்கவில்லை, இயலாது, வேண்டாம், இந்த ஆவி எல்லாம் இப்ப உன்னை விட்டு வெளியே போக போகிறது. The curse, poverty, penury, I cannot walk, I cannot leave this. All these spirits of penury are leaving you. கர்த்தர் செய்வார், அவர் எனக்கு செய்ய போகிறார், அதை நடப்பிப்பார், தேவனால் எல்லாம் கூடும். இந்த வல்லமை இப்பொழுது உன்னை வந்து ஆளுகை செய்ய போகிறது. God will do it. God can't do everything. The Lord cannot. Lord is capable to do everything. I will be delivered. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ள தேவன். God who is powerful. ஒரே வார்த்தையிலே உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன். He is almighty God. Hallelujah. By one word. எல்லாரும் அவரை நோக்கி பாருங்கள். All look unto him. ஒரு நாள் இயேசு இதே போன்ற ஒரு இடத்துல கடந்து போனார். One day Jesus went along such a place. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, இப்ப ஆண்டவர் ஆவியிலே ஏவுதல் கொடுக்கிறார். நம்முடைய மத்தியிலே இப்ப அவர் கிராஸ் பண்ண போறார். The Lord is giving inspiration. He is going to cross in our midst now. ஒரு குருடன் ஒரு ஓரத்துல கடந்தான். A blind man's man on a countdown. அந்த சத்தெல்லாம் கேட்ட உடனே அவனுக்கு புரிஞ்சிருச்சு, கத்த ஆரம்பிச்சான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்றார். When he has heard the sound, he understood. He started crying, Oh, son of David, have mercy on me. எல்லாரும் சத்தம் போட்டாங்க. All shouted. எல்லாரும் அவனை சத்தம் போட்டார்கள். All shouted to him. அவன் அதெல்லாம் கவலைப்படல. He was not cared. அவர் கிராஸ் பண்ணி போயிட்டா மீட்பு கிடையாது. திரும்பவும் பின்னும் அதிகமாக தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கத்தினார். If he crosses, no means for deliverance. He made louder noise. Oh, son of David, have mercy on me. அந்த சத்தம் இயேசுவை அப்படியே நிறுத்தினது. That voice made Jesus to stand still. இப்போ இந்த கூட்டத்தில் அவர் கிராஸ் பண்ண போகிறார். Now he is going to cross in the meeting. ஏன் இப்போ கூட உன்னைய கிராஸ் பண்ற ஒரு டைம் ஆக இருக்கலாம். This is a time to cross you. உன்னைய தாண்டி ஒரு அடி அவர் எடுத்து வைக்க கூடாது. He should not take one step crossing you now. கத்தாவே, கடனில் என்னை விடுவியோ. Lord, deliver me from debt. இப்பிரபஞ்சத்திலிருந்து என்னை விடுவியோ. Deliver me from present world. மரண பயத்திலிருந்து விடுவியோ. Deliver me from the fear of death. என் ஊழியத்தில் கட்டப்பட்ட ஊழியத்தை விடுவியோ. Deliver the binding ministry. என் குடும்பத்தை விடுவியோ. Deliver my family. எல்லாரும் வாயை திறந்து கூப்பிடுங்கள், அவர் உங்களை கடந்து போய் கொண்டிருக்கிறார். All of you open your mouth and call. He is crossing you. கூப்பிடு, கூப்பிடு, அவர் உன்னை விடுவிப்பார். Call upon God. Call upon God. Deliver you. மரணம் தான் வருகிலும் பயப்படாதே, விரைந்து நீ கர்த்தரான் காத்திடுவா. மரணம் தான் விரைந்து நீ கர்த்தரான் காத்திடுவா. பயப்படுத்த எங்கும் இல்லை என்று விசுவாசிப்ப.
பொறுமையோடு எல்லாரும் காணப்படுவோம். ஹல்லேலூயா. வேறைந்து உன்னை கர்த்தர் காத்திடுவார், யாதொன்றும் உன்னை பயப்படுத்த எங்கும் இல்லை என்று ஊழியர்கள் எல்லாரும் தயவு செய்து நமக்கு கடன் இல்லை என்று நாம் உட்கார்ந்து இருக்க கூடாது. உலகத்திலிருந்து நாம் வெளியே வந்து விட்டோம், மீட்கப்பட்டு விட்டோம், பூமியிலிருந்து மீட்கப்பட்டு விட்டோம் என்று அமைதியாக இருக்க வேண்டிய நேரம் அல்ல. எல்லாரும் ஒருமித்து விசுவாசிகள் கடன்கள் இருந்து விடுதலை பண்ணப்படும் முடியாக, தேவன் இறங்கி அவர்களை ஆசீர்வதிக்கும் முடியாக நாம் கொஞ்ச நேரம் போராட போகிறோம். 2-3 நிமிடம் தான் பிரியமானவர்களே. கர்த்தர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பார். ஆமென். அதுதான் உனக்கு விடுதலையுடைய ஒரு முதல் அம்சம். நீ இந்த கூட்டம் முடிஞ்சு வெளியே போறதுக்குள்ள ஒரு அபிஷேகம் கொடுப்பார், ஒரு வார்த்தை கொடுப்பார், ஒரு அக்னி உன்மேல் வந்து விழும். தேவன் உன்னை தொட்டதை உணர்வாய். இந்த சூழ்நிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய கரம் உனக்காக நீட்டப்படும். இதுல எந்த அம்சமும் இல்லாம நீ எழுப்பி வெளியே போகாத. அல்லேலூயா. எல்லாரும் விசுவாசத்தோடு போராடுவோம். அல்லேலூயா. இப்பிரபஞ்சத்தின் ஆவி ஓடட்டும், அடிமைப்படுத்துகிற ஆவி ஓடட்டும், மரண பயத்தின் ஆவி ஓடட்டும், நீதிமான்களுடைய சந்ததியை கட்டி வைத்திருக்கிற ஆவி ஓடட்டும். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். I went to your house. திடீரென்று இரண்டு முரட்டுத்தனமானவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே வந்தார்கள். Suddenly two ruffians came to the house. நான் அடுத்த ரூமுக்குள்ளே போய்விட்டேன். I went to the next room. அந்த விசுவாசி அந்த ரெண்டு பேர்கிட்ட மாட்டிக்கொண்டார். The believer was caught in the hands of two ruffians. அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க, 65,000 ரூபாய் மாசத்துக்கு வட்டி கட்டுவேன்னு சொல்லி தான் நீ காசு வாங்கியிருக்கிற, 65,000 கொடுன்னு கேட்டான். Both of them told, you promise I will pay 65,000 rupees every month and receive loan, pay 65,000. அந்த விசுவாசியினால் ஒண்ணுமே செய்ய முடியல, பதிலே பேச முடியல. The believer could not give any reply. நான் பின்பு அவர்கள் வெளியே போன பின்பு நான் விசாரித்தேன். After they went out, I asked him. வாரத்துக்கு 44,000 ரூபாய் வட்டி, மாசத்துக்கு அது போக 60,000 ரூபாய் வட்டி, இவன் எங்க தேர்வான்? Every week 44,000 rupees. Apart from that, 65,000 rupees debt every month. அப்ப எவ்வளவு கடன் வாங்கியிருக்கான், எவ்வளவு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறான்னு பாருங்க. How much indebted, how much slavery in. தயவு செய்து முழங்கல இருந்து யாரும் இறங்க வேண்டாம். கர்த்தருடைய வல்லமை உன்னை டச் பண்ணிட்டோம். நீ இல்லன்னு நீ சாகிற வரைக்கும் கடனாளியில இருந்து பரலோகத்தையும் விட்டு பூலோகத்திலையும் வாழ முடியாம என்ன பிரயோஜனம்? கர்த்தாவே, இந்த கடன் ஆவி என்னை விட்டு போகணும். ஆண்டவரே, எல்லாரும் எல்லாரும் வாய திறந்து கூப்பிடு. அவர் கிராஸ் பண்றதுக்குள்ள வாங்கி அவரை தொடவை. அவர் உனக்கு இறங்கும் வரை அவரை விடாத. ஹல்லேலூயா. ஆவியானவர் உன்னை தொடட்டும், அந்த ஆவி வெளியே ஓடட்டும் இயேசுவின் நாமத்தில். சாபத்தின் ஆவி விலகட்டும். கடபக்கா திரிக்கடபக்கா திரா. இப்பிரபஞ்சத்தின் ஆவி உன்னை விட்டு ஓடட்டும். மரண பயத்தின் ஆவி ஓடட்டும். உன்னை கட்டி உன் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற ஆவி ஓடட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பயப்படாதே, திடமனதாயிரே. கர்த்தர் உன்னை அந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றி வெளியே கொண்டு வருவார். நீ ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர், நீ ஆராதிக்கிற தேவர் ஐஸ்வர்யம் உள்ளவர்.
Hallelujah, hallelujah. Avar aishwariya sambandhar. Amen. Aishwariyate sambadikkathakkal belanai unakku kodukkiravar. Pudhiya valigalai unakku thirappar. Nee kaiyittu seiyiravargalai aasirvadippar. Nee seivadhai vaikkai seivar. Hallelujah. Hallelujah. Amen. நீ கிறிஸ்துவுக்குள் இருப்பதினால் உன்னை வெற்றி சிறக்க பண்ண வைப்பது அவருடைய கடமை. As you are in Christ, it is your duty to make you overcomer. உலகத்தின் போராட்டங்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். Do not be bothered with the struggles of the world. உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். He that is in you is greater than he that is in the world. இந்த உலக பிரச்சனைகளை குறித்து நீங்கள் பாரப்பட வேண்டாம். அவர் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். Do not be bothered of problems world. He says, I have overcome the world. Amen. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe it? என்னை கிறிஸ்துவுக்குள் அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். He makes us triumphant. எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். He makes us triumphant in all places. உலகத்தில் இருக்கிறவன் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். He that is in me is greater than he that is in the world. நான் ஆராதிக்கிற தேவன் உலகத்தை ஜெயித்தவர், சாத்தானை ஜெயித்தவர். The God whom worship has overcome the world. He has overcome the Satan. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe it? நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். The God whom worship is great. Hallelujah, 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 hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நீங்கள் விடுதலையோடு திரும்பி செல்ல போகிறீர்கள். You will return with deliverance. நீங்கள் அந்த பாரத்தை நீங்கள் சுமந்து விட வேண்டாம். You should not carry the burden. நீங்கள் அந்த பாரத்தை இறக்கி வைத்து விடுங்கள். Keep down the burden. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜெயித்த தேவன். The Lord whom worship is victorious. எல்லா பிரச்சனைகளையும் ஜெயித்தவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். God whom worship has overcome all problems. அப்படியால் உன்னையும் அவர் ஜெயாளியாய் மாற்றுகிறார். He will make you a victor. Hallelujah. Hallelujah. எங்கும் ஜெயம். Everywhere victory. எதிலும் ஜெயம். Victory in everything. எப்போதும் ஜெயம். Victory always. எங்கு போனாலும் உனக்கு ஒரு ஜெயம். Wherever you go, victory is yours. நீ எதை செய்தாலும் அதிலே ஒரு ஜெயம். Whatever you, victory in it. இன்றைக்கு மாத்திரமல்ல எப்போதும் ஜெயம். Not only today, victory forever. ஒரு சிறிய கோரஸ். எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. என்னில் இருப்பவர் பெரியவர். அவர் இயேசு உலகத்தை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர். இயேசு சாத்தானை ஜெயித்தவர். எத்தனை பேர் அது உங்களுக்கு தெரியாது. நான் பாடுறேன். நம்ம விசுவாசத்தோடு பாடுறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. என்னில் இருப்பவர் பெரியவர். இயேசு உலகத்தை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர். இயேசு சாத்தானை ஜெயித்தவர். எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. என்னில் இயேசு உலகத்தை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர். இயேசு சாத்தானை ஜெயித்தவர். அல்லேலூயா. எங்கும் ஜெயம். உனக்கு கர்த்தர் நிச்சயமாய் இன்றைக்கு நீ இந்த கூட்டம் முடிந்து போகிறாய். நீ எங்கு போனாலும் நீ ஜெயாளியாய் உன்னை மாற்றுவார். The meeting ends and you go. Wherever you go, the Lord makes a victor. நீ எது செய்தாலும் அது உனக்கு ஜெயமாய் கர்த்தர் இன்றைக்கு மாற்ற போகிறார். Whatever you do, Lord commands it to be victory today. இன்றல்ல, உன் வாழ்வு முடியும் வரை எப்போது உனக்கு ஜெயமே. Not only today, till your life ends, always victory to you. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? What's the reason for it? உலகத்தில் இருக்கிறவனில் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். He that is in you is greater than that. He that is அவர் உலகத்தை ஜெயித்தவர், சாத்தானை ஜெயித்தவர். He overcome the world. He overcame Satan. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே.
எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு உலகத்தை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு உலகத்தை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா பாடுவோம். இந்த பாடலிலே ஒரு ஜெயத்தின் அபிஷேகம் உன் சிரசில வந்து கிரீடம் போல வைக்கப்படும். In this song, a spirit of victory will come and crown you. நீங்க யாரும் கண்ண திறக்காதீங்க. Nobody open your eyes. கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் உண்மையானால் என்னை நீர் ஜெயிக்க வைக்கணும் ஆண்டவரே. Lord, if these words are true, make me victorious. எந்த உலகத்தின் படியில் இருந்தனோ அதே உலகத்துல நான் ஜெயாளியா நான் நிற்க வேண்டும். In what world I am in the clutches, I should be a victor in the same world. எந்த இடத்துல கடன் பாரத்துல நான் தலை குனிந்தனோ அந்த இடத்துலயே என்னை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும். In which place I bowed you to depth, you should bless me and lift me. எந்த மரண பயத்துல நான் தாக்கப்பட்டனோ அதே மரணத்தை நான் ஜெயிக்க வேண்டும். By which power of fear of death I was attacked, I should overcome it. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள் பிரியமானவர்களே? Well, but how many of you desire? உதவியோடு இந்த கோரஸை நீங்கள் பாடுங்கள். With the help of the Spirit of God, sing this chorus. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு உலகத்தை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு உலகத்தை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு உலகத்தை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு உலகத்தை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு உலகத்தை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு உலகத்தை ஜெயித்தவர். கனவாக பிதாவாயா, ஒரு காலத்தில் நீ ஜெயித்துக் கொண்டிருந்தாய். Once you were victorious. ஒரு காலத்தில் நீ நிமிர்ந்து நின்றாய். Once you were so direct. ஒரு காலத்தில் நீ பிரதிஷ்டையோடு வாழ்ந்த ஒரு ஆள். Once you lived with consecration. ஆனால் ஒரு ஆவி உன்னை தோல்வி முகமாய் மாற்றி விட்டது. But one spirit has made you get defeated. உன்னை முன்னேற விடாமல் ஒரு வல்லமை உன்னை இழுத்து விட்டது. Yeah, power has stopped from progressing. நான் அதை காண்கிறேன். I see it. நான் இப்பொழுது அதை கடிந்து கொள்கிறேன். I rebuke right now. உன்னை ஜெயாளியாய் மாற்றுவேன், மாற்ற போகிறேன். I will make you a victor. I will make you a victor. என்னுடைய
ஆசிர்வாதத்தை தடுக்கிறது ஒரு ஆவி என்பதை எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? How many of you realize that the spirit is hindering my blessing? ஒரு வல்லமைதான் பிடித்து இழுத்து என்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறது என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? How many of you say spirit is catching me and hindering my progress? நிச்சயமாய் கர்த்தர் இந்த ஆவியை இந்த 9:05 அழிக்கிறார். ஹல்லேலூயா. At 9:05 the Lord is destroying that. இயேசுவின் நாமத்தினால அந்த ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். In the name of Jesus I rebuke that spirit. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். You are blessed. நீ ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளி. You are the heir of inheritance. நீ வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளி. You are the promise. உன்னை ஆசீர்வதிக்கிறதை தடுக்க முடியாது. Nobody can prevent you being blessed. Hallelujah. விசுவாசத்தோடு நீங்கள் திரும்பி செல்லுங்கள். You return in faith. நீ தேவனுடைய பிள்ளை. கர்த்தருனை ஆசீர்வதிக்கிறார். You are a child of God. God is blessing you. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு உலகத்தை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு உலகத்தை ஜெயித்தவர். எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு உலகத்தை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு உலகத்தை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு உலகத்தை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். ஆமென். கர்த்தர் இந்த கூட்டத்தின் மூலமாக நமக்கு தந்த எல்லாம் விடுதலைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு தந்த எல்லா ஜெயத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா நிர்பந்தமான நிலவரத்தில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து ஆசீர்வதித்தாரே, அதற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாக கிரியை செய்கிற வல்லமுள்ள தேவன் நாம் எதிர்பார்த்து வந்ததற்கு மேலாக நம்மை சந்தித்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நன்றி நிலையத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்திலேயும் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஊழியங்களிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கரங்கள் எடுத்து பாவித்தார். யாவரையும் கர்த்தர் தொடர்ந்து பலப்படுத்த வேண்டும். அட வல்லமே நான் நிறைக்க வேண்டும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமையாவும் கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
Praise the Lord, sodaram, 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 sodaram. Javamaduvom. Anbirakam nirandha parshutha pidavi, umme nandriyulidhi thodu thudikrom. Indha moondram naal maale velileyum, sarva vallamayodu, engal mathiyil irangi vandha, sarva magimayodu engal mathiyil, ovvoruvarai aashirvadikkasithangonnavarai, neer kirisaidha ummadiya magaperiya dayavukkai, umme nandriyodu stotthrikkiram aandavare. Kodathin thodakkathilirundhu, mudivarai ummadiya samugathinaal niraithapadinaal stotthram, iyarkaiyinkooda engalukku anugulapaduthi thandapadinaal, umme nandriyodu stotthrikkiram aandavare, magimaippaduthukkiram aandavare, ungaludaiya paattin pagudhiyai devarai aashirvadithir, umakkul magilndhu kaligoora neer udhavi seidha dayavukkaga stotthram. Indha maale velileyum, vidudhalaiyin devanai engal mathiyil irangi vandhire, sarva vallamayodu engal mathiyil viduvikkiravarai, ummai velippaduthinapadinaal ummai stotthrikkiram aandavare. Indha desathile kattapattirukkira anaivarum kooda, indha naatkalil viduvikkakoodiya devanai, engal mathiyil irangi kirisai seidhukondirukkira ummudaiya magaperiya, ummudaiya vallamaigalukkai stotthrikkiram aandavare, balavinathil kattapattavargalai neer viduvikkira devanai irukkireer, sirippattavargal, kattundavargal, palavidha ikkattugalil sikkikondirukkira anaivarum kooda, neer viduvikkira devan engal endru velippaduthinire, indha maalai velileyum, sarva vallamaiyulla devan, marana bayathinaal kattapatta janangalai viduvikkumadiyai, jeevakaalamillam marana bayathile adimai petrukkira manidhargalai viduvikkumadiyai, neer maranathai rusi paarthir aandavare, maranathin adhiyaariyaaya pisasaanavanai ummudaiya maranathinaale neer jeithir, maranathai jayamai vilunginir, maranathukkum paadaalathukkum uriya thiravugolai udaiyavarai, engal mathiyile irangi marana bayathin vallamaiyil kattapatta anaivarum viduvithapadinaal உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லத்தக்கதாய், ஒவ்வொருவருக்குள்ளேயும் தெய்வீக சுக சத்தியத்தில் வழிநடத்தப்பட்டு சரியாய் மரண பயத்தை ஜெயிக்க நீர் கொடுத்த ஆலோசனைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் தங்களுடைய குடும்பத்தில் கட்டப்பட்டவர்களாய், பலவிதமான தங்களுடைய சந்ததிகளில் குமாரர் குமாரத்திகள் மத்தியில், உறவினர்கள் மத்தியில் கட்டப்பட்டிருக்கிற அனைவரையும் விடுவிக்க முடியாய், சர்வ வல்லமுள்ள தேவனங்கள் மத்தியில் இறங்கினீரே, நீதிமானின் சந்ததி நிச்சயமாய் விடுவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நீதிமானாய் மாற்றப்படும்படியாய் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதான முடிய விலையேற பெற்ற இரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால் கிருபையினால் அழைப்பினால் நீதிமான்களாய் எங்களை மாற்றியிருக்கிறபடியினால் உம்முடைய நாமத்தை நிமித்தம் எல்லாரையும் வெக்கப்படுத்தாதபடிக்கு நீர் காத்துக்கொண்ட முடிய மகாபெரிய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலேயும் இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவரீர் தாமே விடுவியும் ஆண்டவரே, அவர்களை சார்ந்த அனைவரும் தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டிருக்கிற அனைவரையும் கூட கத்தாவே இந்த மாலை வேளையில் உடன்படிக்கையின் இரத்தத்தினால் விடுவிக்கும்படியாய் முற்றிலுமாய் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சத்தத்தை தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த அனைவரையும் கூட நீர் விடுவிக்க முடியாய் வேண்டிக்கொள்கிறோம். கடன் பாரத்தினால் கட்டப்பட்ட அனைவரையும் விடுவிக்கத்தக்கதாய் சர்வ வல்லமையோடு இறங்கினீரே, அதற்குரிய ஆலோசனைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்தீரே கத்தாவே. இன்றைக்கு சத்தியத்தை அறிந்த தேவ ஜனங்களும் கூட பலவிதங்களில் கடன் வல்லமையினால் கட்டப்பட்டவர்களாய் மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்களே, இந்த மாலை வேளையில் விடுவிக்கிற தேவனாய் எங்கள் மத்தியில் நீர் ஆலோசனை தந்து விடுவித்தபடியினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் கடைசி நாட்களில் நாங்கள் வந்திருக்கிறபடினால் இந்த உலகத்தின் வல்லமை, இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத வல்லமைகள் தேசத்தை, ஜனங்களை, தேவ ஜனங்களை, ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை சத்தியத்தில் வளர முடியாதபடி அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தின் வல்லமையிலிருந்து ஜனங்களை விடுவிக்கும்படியாய் நீ தந்த ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். பரிசுத்த ஆவியினால், சத்தியத்தினால், வசனத்தினால், இரத்தத்தினால் எங்களுக்கு நீ தந்திருக்கிற மகாபரி விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலேயும் நீ தந்த சகல ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் கத்தாவே கேட்ட வசனத்தின்படி ஜீவிக்க தங்களை ஒப்பு கொடுத்து காத்துக்கொள்ள உதவி செய்யும். இந்த வார்த்தைகள் சத்தியங்கள் ஒருபோதும் இருதயத்தை விட்டு மனதை விட்டு நீங்க கூட அது நூற்றுக்கு நூறாய் பலன் கொடுக்க உதவி செய்யும். சர்வ மகிமையோடு இறங்கின உம்முடைய மகாபரிய தயவுக்காய் மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வசனம் பேசினபடி தாயிரையும் தாசரையினை பலப்படுத்தினபடி நாள் ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தாவியானுடைய அன்பும் அந்யோனிய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இந்த கூட்டங்களில் பங்கேற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரோடும் இன்று முதல் என்றென்றைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.